புராணத்திலேயே மிக முக்கியமான ஒரு பெருமகனாருடைய வரலாற்றை காணலாம் என்று நினைக்கின்றேன். 63 நாயன்மார்கள் இருந்தாலும் பலரால் அறியப்பட்டவர்கள் ஒரு சிலரே ஆவார்கள். ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் முதலானவர்கள் காலத்தில் இருந்தவர்கள் ஒரு சிலர். அவர்களை தவிர பழமையான காலத்திலே வாழ்ந்து பின்னே வந்தவராகிய ஞானசம்பந்தர் முதலானவர்களால நினைவு கூறப்பட்ட பெருமை உடையவர்கள் ஒரு சிலரே ஆவர். அந்த ஒரு சிலருள் முக்கியமானவர் கண்ணப்பர். காரைக்கால் அம்மையாரை நினைவு கூறுகிறார் ஞானசம்பந்தர். அதே போல கண்ணப்பரையும் நினைவு கூறுகிறார். காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லும் பொழுது அவர் தலையினால் நடந்தார் திருவாலங்காட்டில் என்றுதான் சொல்லுகிறாரே தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் கண்ணப்பரை பொறுத்த மட்டில அவருடைய வாழ்க்கையவே சாரா பிழிந்து தந்து விடுகிறார். வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகும் நயனம் காய் கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே என்பது ஞானசம்பந்தருடைய தேவாரம். வாய் கலசமாக ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்வதற்குரிய தீர்த்தத்தை கொண்டு வருவதற்குரிய கலசமாக தன்னுடைய வாயை பயன்படுத்தினாராம். வழிபாடு செய்யும் வேடன் காய் கணையினால் இடந்து கூர்மையான அம்பினாலே தன்னுடைய கண்ணை நோண்டி அதன் பயனாக ஈசனடி கூடு இறைவனுடைய திருவடியை உடனடியாக அடைந்த காலத்தி மலை என்பது ஞானசம்பந்தருடைய வாக்கு. ஆக 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராகிய ஞானசம்பந்தர் கண்ணப்பருடைய வரலாற்றை குறிக்கிறார் என்றால் கண்ணப்பர் மிக பழமையானவர் என்று தெரிகிறது. அதே போல பிறருடைய வாழ்க்கையை பற்றி அதிகம் சொல்லாதவர் மணிவாசக பெருந்தகை. திருவாசகத்தில் 63ல் யாரை பற்றிய குறிப்பும் கிடையாது. பின்னே வாழ்ந்தவர்தான். என்ன காரணத்தினாலோ மணிவாசக பெருந்தகை நாயன்மார்கள் யாரையும் குறிக்கவே இல்லை. அடியார்கள் 63லையும் யாரையும் குறிக்கல. ஆனால் ஒரே ஒருவரை மட்டும் சொல்லுகிறார். அவர்தான் கண்ணப்பர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பனித்தென்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன்னீற்றற்கே செந்தூதாய் கொத்தும்பி என்று சொல்லுவார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை எனக்கு அதை ஒரு அழகாக சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிறவன் ஒருத்தன், இல்லாதவன் ஒருத்தன். இந்த ஆண்டவன் என்ன பண்ணானோ இருக்கிறவனையும் எடுத்துக்கிட்டான், இல்லாதவனையும் எடுத்துக்கிட்டான். இருக்கிறவன்கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இல்லாதவன்கிட்ட இல்லை. அதை சொல்லுவார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை. கண்ணப்பனிடத்துல எவ்வளவு வந்திருந்ததோ அவ்வளவு இல்லாம இருக்கு என்கிட்ட. இதை கண்டும் என் அப்பன் இறைவன் என்னையும் ஆட்கொண்டருளினான். கண்ணப்பனை எப்படி ஆட்கொண்டானோ அதுபோல என்னையும் ஆட்கொண்டான் என்று பேசுவார் மணிவாசக பெருந்தகை. ஆகவே மாணிக்க வாசகர் என்று சொன்னாலே நமக்கு தெரியும் அன்பின் உருவம். அந்த மாணிக்க வாசகர் என்ன சொல்லுகிறார்? கண்ணப்பனை போல தனக்கு அன்பில்லை என்று சொல்வாரேயானால் கண்ணப்பனுடைய அன்பின் சிறப்பை நாம் ஒருவாறு அறிய முடிகிறது. மணிவாசக பெருந்தகை, ஞானசம்பந்தர் ஆகிய இருவரும் ஈடுபட்ட வரலாறு கண்ணப்பருடைய வரலாறு. ஆக அதில் சேக்கிழார் தன்னுடைய முழுத்திறமையையும் காட்டுகின்றார். சாதாரண வரலாறாக சொல்லிக்கொண்டு செல்லாமல் மிக நுணுக்கமான பல விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு போகிறார். பொதுவாக ஒரு சில வழிகள் சுருக்கு வழி என்று சொல்லுகிறோம். சுருக்கு வழியில் எப்பவுமே கொஞ்சம் ஆபத்து ஜாஸ்தியாக இருக்கும். சாதாரணமா ஒரு வண்டியிலையோ சைக்கிள்லையோ ஏறிக்கிட்டு போனோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாமே இருக்கல விழுந்தாலும் கொஞ்சம் சரிஞ்சு போவோம், அப்படி தொடச்சு விட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அதை விட வேகம் பஸ் அல்லது கார். அதில் சிரமம் ஏற்படும் பொழுது அதிகமான அடிபடுகிறது. அதை விட வேகமாக விமானத்தில் போகலாம். நினைச்ச உடனே ஒரு மணி நேரத்தில் சென்னப்பட்டினம் போய் சேர்ந்துடலாம். ஆனால் அதே மாதிரி அதுக்கு ரிஸ்கும் ஜாஸ்தி. வேகமாக செல்லக்கூடியது, விரைவிலே ஒரு பொருளை அடையக்கூடியதுன்னா
அந்த விரைவாக அடைவதற்குரிய ரிஸ்க் இருக்கிறதே ஆபத்து, அதுவும் கூடவே இருக்கும். இப்ப கண்ணப்பருடைய வரலாற்றில் வேகமாக அவர் சென்று அடைந்தார். எத்தனையோ பேர் எத்தனையோ பிறவி எடுக்கிறார்கள், ஒவ்வொரு பிறவியிலையும் தவம் பண்ணுகிறாங்க, ஒவ்வொரு பிறவியிலையும் புண்ணியம் பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எத்தனையோ பிறவிகள் எடுத்த பிறகு இறைவனை அடைய முயல்கிறார்கள். ஆனால் ஆறு நாளிலே அடிப்படையிலிருந்து இறையடியை பெறுகின்றதாகிய மாபெரும் செயலை பெறுகின்ற வரையில பெற்ற ஒரே ஒரு மனிதர் உலக வரலாற்றிலேயே கண்ணப்பர் ஒருத்தர் தான். ஆண்டவனிடத்தில் போகும்போது அவர் ஏற்கனவே தவம் பண்ணி இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சாதாரண மனிதர். எவ்வளவு சாதாரணம் என்பதை சேக்கிழார் சொல்லிக் கொண்டு வருவார். ஆக கண்ணப்பருடைய வரலாறு மக்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உறுதிப்பாட்டோடு இருப்போமேயானால் ஆறு நாளிலே கூட வீடு பெற்று பெற முடியும். அதனைத்தான் பட்டினத்து பிள்ளை சொன்னார், நாள் ஆறில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் என்று. ஆகவே மாணிக்க வாசகர் ஞானசம்பந்தரோட பட்டினத்து பிள்ளையும் ஈடுபட்ட வரலாறு கண்ணப்பருடைய வரலாறு. இவர் வாழ்ந்த நாடு காலத்தை, திருப்பதிக்கு போறவங்கெல்லாம் காலத்தி போகாம வர மாட்டாங்க பெரும்பாலும். அந்த திருக்காலத்தி என்ற ஊர் இப்பொழுது இருக்கிறதே காலாஸ்திரின்னு சொல்லுவாங்க. காலஹஸ்தி என்ற இரண்டும் வழிபட்டமையினாலே காலத்தி என்ற பெயரை பெற்றது. அந்த காலத்தியை சுற்றி இருக்கின்ற நாடு இப்ப கூட அப்படித்தான் இருக்குன்னு சொல்லணும். வேட்டைக்காரர்கள் சாதாரண கல்வி அறிவு அதிகம் இல்லாத ஒரு நாகரிகத்தில குறைந்த மக்கள் வாழ்ந்த பகுதி, அதுக்கு பேரு பொத்தப்பி நாடுன்னு பேரு. இன்னைக்கு கூட கண்ணப்பர் நாடுங்கிறது தெலுங்குல வழங்கு ஒரு சிலருக்கு தெரியும், கண்ணப்பர் நாடு என்றே அதுக்கு பேரு. என்றால் அது எந்த அளவுக்கு இவருடைய வரலாறு நாட்டை பாதித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். பொத்தப்பி நாடு, அந்த பொத்தப்பி நாட்டில உடுப்பூர் என்ற ஒரு ஊர். இந்த ரெண்டு பெயர்களுமே நமக்கு கொஞ்சம் புதுமையா இருக்கு, பொத்தப்பி நாடு என்பதும் உடுப்பூர் என்பதும். அந்த உடுப்பூரில வாழ்கின்ற மக்களை பற்றி சொல்லுவார் சேக்கிழார். குன்றவர் அதனில் வாழ்வார், கொடுஞ்செவை ஞமலியார்த்த வந்திரள் விளவின் கோட்டு வார்வலை மருந்து துங்க பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை முண்டில் ஐவனம் உணங்கும். சாதாரண மக்களுடைய எளிய மக்களுடைய வீடுகள், அதுல மற்ற வீடுகள்னா வாசல்ல சில பொருள்கள் இருக்கும், இவங்க வீடுகள்ல என்ன இருக்குன்னா நாய் இருக்கிறது, வேட்டை நாய், கொடிய வனவிலங்குகள் இருக்கின்றன. அந்த கொடிய வனவிலங்குகளுக்கு பக்கத்துல பார்வை மிருகமாகிய மான்களும் இருக்கின்றன. பார்வை மிருகம் என்று சொன்னால் ஏற்கனவே பழக்கப்பட்ட மிருகங்கள், யானை பிடிக்கிறவங்க அப்படித்தான் கொண்டு போவாங்க. யானை குழியில் இறங்கினதுக்கு அப்புறம் பழகன யானையை கொண்டு போய் வச்சு நனைக உள் யானையால் யானையாத்தற்றும்மா வள்ளுவேன், அவங்க காலத்திலேயே தான் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இந்த பழகன ஆணையை கொண்டு போய் அந்த பழகாத ஆணை பக்கத்தில் நிறுத்தணும்னு அந்த பைத்தக்கார யானை என்ன நினைக்குது, ஓஹோ இது நம்ம யானை வந்திருக்குது, அது இனிமே பயம் இல்லைன்னு வருது. மனிதன் எல்லாரையும் ஏமாத்தி பழகின மாதிரி அதையும் ஏமாத்துறான், அவ்வளவுதான். இந்த பார்வை மிருகம் வேட்டையாடுகிறவர்கள் வீட்டில இருக்கும், அது ட்ரெயின்ட் அனிமல் ஆகையினால இதை கொண்டு போய் நிறுத்தி இதனுடைய இனமாகிய வனவிலங்குகள் வரும்போது பிடிச்சுக்கிட்டு வந்துருவாங்க. அந்த பார்வை மான் இருக்கிறது, அதனோடு அன்போடு வந்து பிற மான்கள் விளையாடுகின்றனவாம். ஐவனம் என்ற, அதாவது அவங்க உணவு, ஐவன நெல் அங்க காய வச்சிருக்கிறாங்க. இந்த பார்வை மானோடு வன்புலி குரலையோடும் வயக்கறி கண்டிலோடும் புந்தலை சிறுமகார்கள் புரிந்துடன் விளையாடுகிறார்கள். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நாயை கண்டாலே பயம், ஆனா அவர்கள் இருக்கிறது அந்த வீட்டு பிள்ளைகள் வன்புலி குரலை, புலிக்குட்டி, வயக்கறி கன்று, யானைக்கன்று இவற்றினோடு விளையாடுகிறார்கள்.
குந்தலை சிறுமகார்கள், அதாவது அவங்கெல்லாம் என்ன தைலம் போட்டு தலை சீவரத்துக்கு எங்க போவாங்க, அதே புந்தலை என்றார். அது பரட்டத்தலை. இந்த பரட்டத்தலையுடைய சிறு மகார்கள் இந்த விலங்குகளோடு விளையாடுகிறார்களாம். எந்த விலங்குகளோடு? வன்புலி, குருளை, யானைக்கன்று. ஒரு சமுதாயத்தில் இளமையிலேயே எப்படி குழந்தைகள் பழகுகிறார்கள் என்பதை சேக்கிழார் இங்கே அழகாக சொல்லுவார். நம்முடைய சமுதாயத்தில் நாம் ஏதோ ஒரு வகையான பயத்திலேயே வாழுகிறோம். அந்த வேட்டைக்காரர்கள் சமுதாயத்தில் புலியும் யானையும் குழந்தைகள் விளையாடுவதற்குரிய பொருள்களாக அமைகின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்காட்டில் சுற்றி வந்து கொண்டிருந்தேன். இரண்டு வெள்ளையர்கள், அவர்கள் தலைவனும் தலைவியும், அவர்களுடைய குழந்தை ஒரு 4-5 வயசு இருக்கும். அந்த குழந்தை அங்கே ஒரு பெரிய கிடுகிடு பள்ளம் இருக்கிறது, பல் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும். அதை போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 4-4 வயசு, 10 தாண்டி அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு பார்த்தே இந்த குழந்தைய அவங்க கூப்பிடுவாங்கன்னு கூப்பிடவே இல்லை. அவன் இப்படி கையை வச்சுட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். சதவிடாம பின்னால போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். நான் நினைச்சேன் அவங்க எனக்கு நன்றி பாராட்டுவாங்கன்னு. அப்படி பார்த்தார் அவர், ஐ எம் சாரி, ஸ்பாயில்டு தி என்டையர் கேரியர் ஆஃப் மை சைல்டு. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. எனக்கு ஒன்றும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ டோன்ட் நோ வாட் ஐ ஹவ் டன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், இந்த சின்ன பையன், நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த பள்ளத்துல, அவனுக்கு வர்டிகோ நோய், அதாவது பள்ளத்தை பார்த்தா தலையை சுத்துறது ஒரு நோய் உண்டு. அது கிடையாது, அதை அவன் பார்க்கறான். இது பள்ளம்னு அவன் தெரிஞ்சுக்கணும். இப்ப போய் நீ தூக்கிட்டு வந்துட்டா பள்ளத்தை கண்டு ஒரு பயம் என்றதை உண்டாக்கிட்ட, இனி வாழ்நாள் முழுவதும் அவன் பள்ளத்தை கண்டா பயப்படுவான் என்றார். எதற்கு சொல்ல வருகிறேன், அந்த சமுதாயத்திலே பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள் என்பதை அறிய முடிகின்றது. அதைத்தான் இங்கே சேர்க்கிறார், விரிவாக வைத்து காட்டுகிறார். வன்புலி குருளை, அதாவது இந்த பல்ல புடுங்கிட்டு வர்ற பாம்பு மாதிரி இல்லை, கொடுமையான புலிக்குட்டி, வயக்கரை கன்றினோடும், ரொம்ப பெரியவர்கள் இல்லை, குந்தலை சிறார்கள், பரட்டத்தலையுடைய குழந்தைகள் விளையாடுகின்றன. அன்புறு காதல் கூற அணையுமான் பணைகளோடும், எல்லையற்ற காதலினாலே மான் இருக்குதே, இவங்க பார்வை மிருகம் வச்சிருக்கிறாங்க, அந்த பார்வை மிருகத்தோட நெஜ காட்டு மான் வந்து விளையாடுகிற. இதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். ஏன் இதனை சேர்க்கிறார் சொல்லுகிறார் என்று, அன்புறு காதல் கூற அணையும் மான் பணைகள், எல்லையற்ற காதலோடு இவங்க கட்டி வச்சிருக்கிற பார்வை மிருகமாகிய பெண்மானிடத்திலே காட்டிலே சுதந்திரமா தெரிகிற கலைமான்கள் வந்து விளையாடுகின்றன. இதை சொல்லுகிறாரே சேர்க்கிறார், 4 2 அந்த மக்களினுடைய குடும்ப வாழ்க்கையை சொல்லிவிட்டார். புலி யானை என்பது அவர்களுக்கு பயப்படுவதற்குரிய பொருள்கள் அல்ல, புந்தலை சிறார்கள் அவர்களோட விளையாடுகிறார்கள். பின்ன 2 என்ன சொன்னார், அவர்கள் பிடித்து வைத்திருக்கிற பார்வை மிருகமாகிய மானிடத்தில காட்டுல சுதந்திரமாக வந்து விளங்குகிற மான்கள் வந்து விளையாடுகின்றன. சாதாரணமாக ஒரு வர்ணனை என்று சொல்லிவிடலாம். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் மிகப்பெரிய தத்துவத்தை விளக்க முற்படுகிறார் இங்கு சேக்கிழார் பெருமான். சங்கப்பாட்டுல ஒன்று உண்டு. ஒரு வேடன் வேட்டைக்கு போனான், ஒன்னும் அம்பல்ல, களைச்சு வந்தான். வந்தவன் அந்த வாசல்லையே அப்படியே கைய தலைக்கு வச்சு படுத்துட்டான். நல்ல தென்றல் காற்று, தூங்கிட்டான். அவனுக்கு பக்கத்துல இந்த சாமி ஏதாவது உணவுப் பொருள் காய வச்சிருக்கிறான், அந்த வெட்டு வச்சு. அத வந்து கோழி திங்கிது. இவன் மான் ஒண்ணு கட்டி இருக்கிறான், பார்வை மான். அந்த மானோடு ஆண் மான், அதாவது சுதந்திரமா தெரிகிற ஆண் மான் இந்த பெண்மானை கண்டு அதனோடு வந்து விளையாடி கொண்டிருக்கிறது. இதுதான் காட்சி. இப்ப அந்த வேட்டு வச்சு இருக்கிறாளே, இந்த கோழியை விரட்டணும், விரட்டினாதான் ராத்திரி சாப்பாடு கிடைக்கும். புறநானூற்று புலவன் பேசுகிறான், வேட்டக்காரன் தான், கொல்லுவதுதான் அவன் தொழில், ஆனால் கொல்லுகின்ற தொழிலுடைய மக்களினுடைய அடிப்படையில் எத்தகைய பண்பாடு இருக்கிறது என்பதை காட்ட வருகின்றான். அந்த கோழி காண கோழியோடு இதழ் கவர்ந்துண்டனான்னு சொல்லுவான். அது
மூசு மூசுன்னு தின்னுது. இவ விரட்டலையாம். ஏன் விரட்டலை என்று காரணம் சொல்லுகிறான். கலையே வினைவையின் தீர்தலும் மஞ்சி, கணவன் எழுதலும் மஞ்சி, காணக்கோழியோடு இதழ் கவர்ந்துண்டன விரட்டாமல் இருந்து காணும். சூன் விரட்டினா இந்த பார்வை மிருகமாகிய பெண்மானிடத்தில் வந்து கலைமான் விளையாடுதே, அது இந்த சத்தத்தை கேட்டு ஓடி போடும். அது ஓடி போனால் பெண்மான் வருந்துமாம். சூனு சத்தம் போட்டா கணவன் விழித்துக் கொள்வானாம். வேட்டை மேல் சென்று வந்த கணவன் களைப்போடு உறங்குகிறான், அவன் எழுப்பக்கூடாது என்ற எண்ணம். அவனை கூட எழுப்பிட்டா மறுபடியும் தூங்க வைக்கலாம், ஆனால் இந்த கலைமான் போய்விட்டா திருப்பி வராது. ஆகவே கலையே பிணைவையின் தீர்தலும் அஞ்சி, காணக்கோழி திருட்டா திருண்டு போகுது, ராத்திரி சோறு லாட்டி போயிட்டு போகுது என்று விட்டாள் என்று பேசுவான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தமிழ்நாட்டிலே வாழ்ந்த வேட்டுவ மக்களுடைய பண்பாட்டை பேசுகிறாருங்க. கொலை செய்வதில் அஞ்சாத வேட்டுவ மக்கள் விலங்குகளை கொல்லுகின்றவர்கள். அந்த விலங்குகளுடைய இன்ப வாழ்க்கைக்கு குறுக்க நிற்க விரும்பவில்லை என்றால் அடிப்படையான பண்பாடு அது. அதனால அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. வேட்டைக்காரி இரவு உணவு இல்லை என்று தெரிந்திருந்தும் கூட கலையே பிணைவையின் தீர்தலும் மஞ்சி காணக்கோழியோடு இதழ்க வந்துண்டன போனா போது நிற்கிறாள் என்றால் தன்னுடைய இரவு உணவை தியாகம் பண்ணுகிறாள் மான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. இதை விட உயர்ந்த பண்பாடு இந்த உலகத்தில் நீங்க பார்க்க முடியாது. இது யாருடைய பண்பாடு? சமுதாயத்தில் மேட்டுக்குடி மக்களாக கற்றறிவுடையவர்களாக நாகரிகம் உடையவர்களாக இருக்கிறவங்களுடைய நாகரிகம் அல்லது வேட்டுவர்களுடைய நாகரிகம். எத்தகைய கல்வியோ நாகரிகமோ இல்லாதவர்கள் இந்த அளவு பண்புடையவர்களாக இருப்பார்களே ஆனால் மற்றவர்களை பற்றி சொல்ல தேவையில்லை. புறநானூற்றுக்காரன் சொன்னார், ஒருவேளை சேக்கிழார் அதை படித்திருக்க கூடும், அந்த கருத்து அவரை ஆட்கொண்டு விட்டது. அதே வாய்ப்பு வரும்போது அதை சொல்லி காட்டுகிறார். வன் புலி குரலையோடும் யானையோடும் சிறார்கள் விளையாடுகிறார்கள், பின் ரெண்டடியில அன்புரு காதல் கூற அணையும் மான்பனை, எல்லையற்ற அன்போடு பிணைமான் வந்து விளையாடுகிறது. இன்புற மருவியாடும் எயித்தியர் மகளிர் எங்கும், அந்த மான் அங்க விளையாடுது, மகளிர் இங்க விளையாடுகிறார்கள். சின்ன குழந்தைகள் புலிக்குட்டியையும் ஆணக்குட்டியையும் வச்சுட்டு விளையாடுது. ஆக நிலைக்களம் அமைத்து விட்டார். ஒத்தப்பி நாட்டிலே உடுப்பூரிலே எப்படி மக்கள் வாழ்கிறார்கள் பின்னே சொல்லுவார். கொல் எரி குத்து என்று ஆர்த்து குழுமிய ஓசையன்றி சில்லறி துடியும் உடுக்கையின்னா சத்தம். அங்க வேதம் ஒண்ணும் முழங்கல, இறைவனுடைய பெயரை சொல்லி யாரும் அங்க பஜனை பண்ணல. கொல் எரி குத்து வெட்டு இதுதான் அங்க வழங்குற சொற்கள். இது இல்லாம சில்லறி துடி கொம்பு சிறுகன் ஆகுளி முதலான வாத்தியங்கள் வாசிக்கின்றன. ஆக புறத்தை வச்சு அகத்தை ஜட்ஜ் பண்ண போறோமா, அகத்தை வச்சு புறத்தை ஜட்ஜ் பண்ண போறோமா, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தினுடைய நாகரிகத்தை ஒன்னு ரெண்டின் மூலமாக காட்டுவது ஒரு சிறப்பு. லிட்டன் ஸ்ட்ராச்சின்னு ஒருத்தன் ஒரு பெரிய எழுத்தாளன், குயின் விக்டோரியாவை பத்தி அவன் ஒரு வரலாறு வாழ்க்கை வரலாறு எழுதினான். எல்லாரும் கேலி பண்ணாங்க, அட குயின் விக்டோரியாவை பத்தி ஒரு லாரியிலே ஏத்தலாம், அவ்வளவு புஸ்தகம் இருக்கு, நீ என்னடா எழுத போறேன்னு. அவன் சொன்னான், They have all written the biography of the empress. I am going to write the biography of the woman. சக்கரவர்த்தினிங்கிற முறையில வச்சு எல்லாரும் எழுதினான்டா, அது மனுஷி ஒரு பொம்பளைங்கிறத எப்படி நம்ம நினைக்கிறது. ஆகவே அவனுடைய லிட்டன் ஸ்ட்ராச்சிஸ் குயின் விக்டோரியா முழுவதும் அரசிங்கிற நினைவே கிடையாது. சாதாரண ஒரு பெண், அவ குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தா, பிள்ளைகள்கிட்ட எப்படி வாழ்ந்தா, புருஷனிட்ட எப்படி வாழ்ந்தா என்பதை சின்ன சின்ன இன்சிடென்ட் மிகச்சிறிய, அத ஒரு நாள் போய் அப்படி கதவை தட்டினாராம் எட்வர்டு, இல்ல எட்வர்டு கிட்ட இந்த அம்மா போய் தட்டினாங்களாம், போய் தட்டினது ஆங்கில முறைப்படி கேட்டாராம், அந்த எம்ப்ரஸ் என்று சொன்னாராம், அவர் கதவை துறக்கலையாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் போய் தட்டினார், ஹியர் இஸ் விக்டோரியா யுவர் வைஃப் என்ற உடனே கதவை திறந்தாராம். எம்ப்ரஸுக்கு இங்க என்ன வேலை? ஆக இது சின்ன நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலிருந்து மனித பண்பாட்டை விளக்குகிறான் லிட்டன் ஸ்டாச்சி. குயினா இருக்கலாம் எம்ப்ரஸா இருக்கலாம், மனிதத்தன்மை இழந்து விடவில்லை. இந்த சின்ன நிகழ்ச்சி அவளுடைய
பண்பாட்டை அறிவிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அது போல சேக்கிழார் பெருமான் இந்த நிகழ்ச்சியை சொல்றதன் மூலம், இங்க பாரியா, அங்க ஒண்ணு ஞான சம்பந்தர் புராணத்துல சொன்ன மாதிரி வேத ஒலி கிடையாது, சீர்காழியில போனா அந்தணர்கள் வேதம் ஓதுறதை கேட்டு கிளி சொல்லுதுன்னு சொல்லுவாரு, அது கூட திருப்பி திருப்பி வேத அத்தியானம் பண்ணதுன்னு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க கொல்லெறி குத்து வெட்டுங்கிற சத்தம் தான், ஆனையோடவும் புலியோடவும் குழந்தைகள் விளையாடுது, மான் பிணைமானோடு கலைமான் வந்து விளையாடுகிறது. அதை சொல்லுகின்ற முறையில நம்மை சிந்திக்க செய்கிறார் அந்த பெருமகனார். இது புற வாழ்க்கை, ஆனா அந்த அக வாழ்க்கை அழுகி போகல. இன்றைக்கு உலக வரலாற்றிலேயே பிரச்சனையே அதுதான், அக வாழ்க்கை அழுகிவிட்டது உலகம் முழுவதும். புற வாழ்க்கையை சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது எல்எஸ்டியில தான் போய் முடியுது, வேற ஒன்னும் பண்ண முடியல. அதை உணர்வோமையானால் தனி மனிதனுடைய வாழ்க்கை செம்மைப்படுமையானால் சமுதாயம் தானா செம்மைப்பட்டு விடும். பிளேட்டோவில இருந்து எல்லாரும் அந்த தப்பு தான் பண்ணான், சமுதாயத்தை சீர்திருத்தணும்னு ஆரம்பிச்சான். இந்த நாட்டில் தோணுன ஒரே ஒருத்தன் தான் இதை பைத்தியகாரத்தனம் நினைச்சான், வள்ளுவர். சமுதாயத்தை நீ யாரா சீர்திருத்தம், ஒன்ன நீ சீர்திருத்தம் பண்ணிக்க, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சொல்றோமே தனி மனிதன், அவன் திருந்தினால் சமுதாயம் தானா திருந்தும் என்று. அது அவனுடைய குரல் முழுவதும் தனி மனித திருத்தத்துக்காக சொல்லி இறுதியில சமுதாயத்தில் கொண்டு போய் நிறுத்துவான். அதை இங்கே பேசுகிறார். வேட்டு வச்சாதியில கொல்லறி குத்து வெட்டுன்னு சத்தத்தை தவிர வேற சத்தம் கேட்காத ஊர்ல மக்களுடைய மனம் எவ்வளவு பண்பட்டதாக, விலங்குகள் இன்பமாக இருந்தால் அதற்கு இடையூறு செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற சமுதாயமாக இருந்தது என்று பேசுவார். இனி அங்கே நாகன் என்ற மன்னவன் அவர்களுக்கு தலைவன். அந்த நாகனுக்கு சில அழகா விளக்கம் சொல்லுவார் சேக்கிழார். பெற்றியால் தவமும் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான், கொடுமையே தலை நின்றுள்ளான். இவன் இருக்கிறானே, குற்றம் தான் அவனுக்கு, ஏதோ குடிகிடி நல்ல காரியங்கள் தான் அவன் பொழுது போகுது, கொடுமையே தலை நின்றுள்ளான். யார பார்த்தாலும் அடிக்கிறது உதைக்கிறத தவிர வேற தெரியாது. பெற்றியால் தவம் முன் செய்தான் ஆயினும், ஏதோ முன்னால புண்ணியம் பண்ணிருக்கணும், இல்லாட்டி போனா தின்னனார் அங்க பிறக்க மாட்டாருங்கிறாரு. விற்றுழில் விரலின் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வான், மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்த என்பாள். அது வெற்றி பெறுவதிலே வீரன், அவனுடைய மனைவி தத்தை என்பாள். இதற்கு மேல ஒரு அழகுபடுத்துவார். அவர்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லை, இவர்க்கு இனி புதல்வர் பேரே அரியது என்று எவரும் கூற, அதுல கூட தமிழ்நாட்டு பண்பை சொல்லுவார். இந்த வரலாறுகள் நீங்க என்னமோ முதல் நாளே சொன்ன, மோட்சம் போறதுக்காக இல்ல, சமுதாயம் செம்மையாக திருந்தி வாழ்வதற்காக சொன்ன, அதற்காக அந்த குறிப்புகளை காட்டிக்கொண்டே செல்ல விரும்புகிறேன். இந்த நாட்டை தவிர வேற எங்கேயாவது போய் கேளுங்க, அடுத்த வீட்டு சமாச்சாரத்தை பேச மாட்டாங்க, ஐ டோன்ட் நோன்னு சொல்லிடுவாங்க. இங்கே நாகனுக்கு பிள்ளை இல்ல, ரொம்ப நாளா வயசாகி போச்சு, எல்லாரும் இவருக்கு இனி புதல்வர் பேரே அரியது என்று எவரும் கூற, பாக்கிறவெல்லாம் இனிமேல் ஏதுங்க இந்த வயசுக்கு மேலேன்னு சொன்னானாம். இனி இதை கேட்டு வருந்திய நாகன் முருகலர் அலங்கர் செவ்வேல் முருகவேள் முண்டில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்க்கடன் செய்தார். முருகப்பெருமானுடைய என்ன காணவர்களுக்கு குலதெய்வம் முருகன், அந்த முருகனுடைய சன்னதியில சென்று நீண்ட நாள் தவங்கடந்தான். இனி அவனுடைய அருளினாலே குழந்தை ஒன்று பிறந்தது, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுங்கிற ப்ராப்ளம் வந்துருச்சு. குழந்தை பிறந்தது என்ற உடனே சேக்கிழார் சொல்லுவார், பான்மரி உவரி என்றால் எனமக பயந்தான் என்று. சந்திரன் இருக்குது, முழு சந்திரன், அதாவது பௌர்ணம சந்திரன், குளிர்ச்சி உடையது, அமிழ்தம் நிறைந்ததுன்னு சொல்லுவாங்க, அதனால எங்க பிறக்குது அது, கடலை பார்க்கிறவர்களுக்கு தெரியும். அது கன்னியாகுமரி போறவங்க அந்த சந்திரன் தோன்றுவதையும் சூரியன் மறைவதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்ன போல சென்னப்பட்டினத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி பார்க்கலாம். அப்படி அந்த சந்திரன் விளிம்பு விளிம்பா சமுத்திரத்துக்குள்ள இருந்து வரும், அது உப்பு தண்ணி சமுத்திரம், அந்த உப்பு தண்ணியில இந்த அமிழ்தம் நிறைந்ததாகி சந்திரன் எப்படிடா வர்றான்னு ஆச்சரியமா இருக்கு. அது போல மகா மோசமான ஒரு சமுதாயம், அதிலே தென்னன் தோன்றுகிறான். அதற்கு ஓமை சொல்லுகிறார், முழுச்சந்திரனை உப்பு தண்ணி நிறைந்த கடல் பெற்றெடுப்பது போல பெற்றெடுத்தான் என்று. இனி
உள்ள பிறந்தோன்னு நம்ம கூட சிரமப்படுறோம். உடனே இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கெல்லாம் புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க, அதை வாங்கி அதை என்னென்ன பேர் வைக்கலாம்னு. அதுக்குள்ள நம்ம வீட்டு பிள்ளைங்க சேச்சேச்சேச்செல்லாம் சுத்த பழமையான பேரு. லேட்டஸ்ட் ஹிட்ல வருகின்ற ஹீரோவோ ஹீரோயினோ அவங்க பேர் என்ன, அது வச்சா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு புஷ் புஷ்னு ஏதாவது சத்தம் வரும்படியா பேர் வைக்கிறாங்க. மனித சமுதாயம் அதுல ஈடுபடுகிறது. இந்த சமுதாயம் எப்படிரா பேர் வச்சதுன்னா, ரொம்ப சுருக்கமா முடிச்சுட்டான். ஏதோ முருகனை வேண்டி புள்ள பெத்தா முருகன் பேர் தானே வைப்பாங்க, அதானே மனித இயற்கை. சார் இது திருச்செந்தூருக்கு போய் தவம் பண்ணி பெத்தது, ஆகவே செந்தூரான் அது இதுன்னு வைப்பாங்க. இவன் அங்கிருந்து புள்ள பிறந்துருச்சுன்னு சொன்னாங்க, வந்தான் கையில தூக்கணும் அவ்வளவுதான். அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் மாதிரி அஞ்சு நாள் கழிச்சு புள்ளைய தூக்கறது இல்ல, உடனே தூக்கணும் சரியான வெயிட். அவன் சொன்னா, அன்னாலை கையில் ஏந்தற்கு அருமையால் உரிமை பேரும் திண்ண நன்றி எம்பும். ஆன் தி ஸ்பாட் பேரை வச்சுட்டான். ஏ அம்மா அடி, இது என்ன 20 கிலோ இருக்கும் போல இருக்கு, திண்ணு திண்ணு இருந்தா திண்ணன்னு பேர் வச்சுட்டான். ஆக அந்த மக்களினுடைய வஞ்சகமற்ற வாழ்க்கை இத ஒரு பெருசுபடுத்தல, கையில தூக்கணும் என்னமா இருக்கு புள்ள கரலாக்கட்டமா இருக்கு வை சின்னன்னு பேரு தீர்ந்து போச்சு. ஆக இந்த அளவில் அந்த குழந்தை வளர தொடங்குகிறது. இங்க நிறுத்திக்கிட்டு சேர்க்கிறார் ஒரு ஒரு நிகழ்ச்சியை பேசுவார். ஒரு நாள் புலி கட்டி இருந்தது இவன் வீட்டுல, பார்வை மிருகம்னு சொன்னே அது, அது கொட்டாய் விட்டது, இந்த புள்ள அதுக்குள்ள கைய விட்டு பொறு புலி பார்வை பேழ்வாய் முழையன பொற்கை நீட்ட. ஒரு 5-6 வயசு இருக்கும் புலி, பார்வை மிருகமாகிய புலி வாய திறந்தோன்னு அது பொந்துன்னு நினைச்சுக்கிட்டு கைய உடிச்சது புள்ள. ஒரு புலி பார்வை பேழ்வாய், பார்வை புலி பேழ்வாய், அதனுடைய பொந்து மாதிரி இருக்கிற வாயை பார்த்து முழையன பொற்கை நீட்ட, அது ஒரு பொந்துன்னு நினைச்சு கைய விட்டது. என்ன ஆகும், புலி வாய்க்குள்ள கைய விட்டா அந்த இடத்துல நின்று கீழே பார்த்த குழந்தை விழுந்துருன்னு நான் தூக்குனே. என்னுடைய அல்ப மனோநிலை எங்கு, இங்க அவங்க அப்பா மனோநிலையை பாருங்க. பொறுபுலி பார்வை பேழ்வாய் முழையன பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பயன் தழை கொண்டு ஓச்சினானா. நம்மளா இருந்தா செமித்தியா 2 வச்சு நாளையிலிருந்து புலின்னு சொன்னாலே புள்ள பயப்படுற அளவுக்கு பண்ணிடுவோம். அவன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, ஒரு தழை எடுத்துக்கிட்டான். பறிவுடை தந்தை கண்டு பயன் தழை கொண்டு ஓச்ச, இந்த தழை எடுத்துக்கிட்டு டேன்னு விரட்டினதுக்குள்ள அந்த புள்ள அப்படியே மாய்மாலம் அழுக ஆரம்பிச்சிருச்சான். பறிவுடை தந்தை கண்டு பைந்தழை கொண்டு ஓச்ச, இரு சுடற்கு ஒரு கண் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி. பின்னாலே இறைவனுடைய 2 கண்ணுக்கும் தன்னுடைய 2 கண்ணை பயன்படுத்த போகின்ற இந்த அழகான கண்கள்ல தண்ணி வந்துருச்சான். இந்த புள்ள கண்ணில் தண்ணி வந்தோடன அந்த அம்மா பொறுப்பாளா, உடனே அவ என்ன பண்ணா, வருகுளி முத்தம் மத்தாய் வாய்முத்தம் கொள்ள மாறி. அட என் கண்ணே, உங்க அப்பா அவன் அழுக வச்சுட்டாரான்னு எடுத்து முத்தம் கொடுத்து அந்த அழுகையை போக்கிட்டான். இந்த நிகழ்ச்சி ஏன் இதை இவ்வளவு பெருசா பாடுகிறார் சேர்க்கிறார், மற்றொன்றோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்காக. வயசு காலத்துல குழந்தை பிறந்தா அநேகமா அதை குடிச்சோராக்கிடுவாங்க, மனித இருக்க அதை செல்லம் கொடுத்தே பாழாக்கிடுவாங்க. இப்ப வயசு காலத்துல பிறந்த குழந்தை இது, அது மட்டுமல்ல படிப்பு இல்லாதவன், ஒரு பண்பாடு இல்லாதவன் வீட்டு குழந்தை, ஆகவே பெருந்தவறு செய்தால் கூட அதை கண்டிக்கிற ஒரு மனப்பான்மை இல்லை. சாதாரணமா இந்த தொழில் செய்யறவங்க பாத்தீங்கன்னா, நாங்க கள்ளுக்கடை மறியல் பண்ற காலத்துல பாத்துருக்கிறோம், மண் வெட்டுவார்கள், சாயங்காலம் ஆனோன்னா வாங்கின கூலிய கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து சாப்பிடுவாங்க. அத சின்ன புள்ள 2 வயசு புள்ள இங்க வா புள்ளன்னு கொட்டாங்குச்சல் ஊதி கொடுப்பான். அது அப்பவில இருந்து ட்ரெயின் பண்ணி விடுவான். அத இப்ப நாங்க அவங்கிட்ட போய் மகாத்மா காந்திக்கு ஜெயின்னு சொல்லிட்டு மகனே இப்படி எல்லாம் போய வேலையை பார்த்துட்டு, அது உழைக்கிறது நாளைக்கு உழைக்க வேண்டாம், அதுக்காக என்னமோ பெரிய வந்துட்டாரு இவர் போயாமா. இன்றைக்கு நினைச்சு பார்க்கிறேன், அவனுடைய மனோநிலைக்கு எனக்கு சமாதானம் சொல்ல முடியல. இது வேண்டாம் என்று அந்த குழந்தையை நல்ல முறையில வளர்ப்பதற்கு இந்த சமுதாயம் எந்த ஏற்பாடும் பண்ணல. அவன் என்ன பண்ணுகிறான், இதை கொடுக்கிறான். ஆகவே அறியாமை உடையவன் தான் கெடுவதை பற்றி கவலைப்படல, தம்புள்ள இருந்துட்டு போது உண்டு என்று நினைக்கிறான். இதே காரியத்தை படிச்சவன் செய்ய மாட்டான். இது பெருந்தவர். புலியினுடைய வாயில கைய கொடுக்கறத விட பெருந்தவர் வேற இல்லை. ஒரு நாளைக்கு வாய மூடனா கை போயிடும். இவ்வளவு பெரிய தவறு செய்கின்ற குழந்தையை கடுமையாக தண்டித்து புத்தி கற்பிக்க விரும்பாமல் அந்த தகப்பன் தலையை தூக்கிட்டு வரட்டானான். காரணம், படிப்பு இல்லாத பண்பாடு இல்லாத புள்ள வளர்க்க தெரியாதவன். புள்ள வளர்க்க தெரிஞ்சவன் வளர்க்கிறான் பின்னால. அவன் பிராமணன், படிச்சவன், அவன் பிள்ளையும் 3-3.5 வயசு தான். கொண்டு போய் குளத்தங்கரையில வச்சுட்டு குளிச்சான்,
முங்கு நான் தண்ணிக்குள்ள பிள்ளைக்கு அப்பாவை காணமேன்னு ஒரு பயம். உடனே அழுது, அழுத உடனே யாரோ வந்து பால் கொடுத்தாங்க. குழந்தை அழுது நிறுத்தி வச்சு மேல வந்தான். குளிச்சு விட்டு பிராமணன் பார்த்தான், வாயில ஒழுகி இருந்தது பால். என்ன செய்கிறான், எச்சில் மயங்கிட உனக்கு இது ஈந்தாரை காட்டென்று கச்சிறியது ஒரு மாறு கொண்டு ஓச்சினானாம். படிச்சவன் புள்ள வளர்க்கிறான், சின்ன தவறு. 3 வயசு குழந்தை, யார் கொடுத்தா என்ன பால், அது குடிச்சு கடவாயில வழிஞ்ச உடனே எச்சில் மயங்கிட, அப்பவே எச்சில் ட்ரெயின் பண்றான், எச்சில் படும்படியாக உனக்கு இது ஈந்தாரை காட்டு, யாரா உனக்கு பால் கொடுத்ததுன்னு கைச்சிறியது ஒரு மாறு, ஒரு குச்சி எடுத்துட்டு அடிக்க போனான். ஆக ரெண்டையும் சேர்க்கிறார் தான் பாடுகிறார். சமுதாயத்திலே வாழுகின்ற மக்களுக்கு புள்ள எப்படி வளர்க்க வேண்டும் என்பதையும் சேர்க்கிறார் சொல்றதுக்கு இதை பயன்படுத்துகிறார். பெருங்குற்றத்தை பெருந்தண்டனையாலே தான் நிவர்த்திக்க வேண்டும், சிறு குற்றத்தை அப்படி செய்ய வேண்டியதில்லை. பின்ன அந்த தகப்பன் அவனு ரொம்ப நாள் பிள்ளைலாம் பெற்றவன் தான், ஏன் அப்படி பண்ணான்னா அழகா அந்த சொல் போடுவார், கடிதோச்சு மெல்ல எரிக நெடிதாக்கம் நீடாது வேண்டுபவருமா வள்ளுவேன். பயமுறுத்துறது பெருசா பொறுத்து செஞ்சிடாது. கைச்சிறியது ஒரு மாறு கொண்டு ஓச்சானா, அவன் ஓங்கன ஓங்கல புள்ள அழுதுருச்சா, அவனு அடிச்சு கிடிச்சு புள்ள. ஆக இவ்வளவு நுணுக்கங்களை சொல்வதன் மூலம் சமுதாயத்திற்கு அறிவுரை புகட்டுகின்றார் கவிஞர். இனி இந்த பிள்ளை அழுதது, தாய் வந்து முத்தம் கொடுத்து மாற்றிவிட்டால் பிள்ளை வளர்கிறது, அது வளர்றவரல நாம பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இறுதியாக வளர்ந்து விட்டான், வேட்டையெல்லாம் கற்றுக்கொண்டான் தென்னன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகிறது. நாகன் ஏற்கனவே வயசானவன், இப்ப ரொம்ப வயசாகி போச்சு, அவனால வேட்டைக்கு போக முடியல. அவனுடைய மக்கள் இருக்கிறார்களே, வந்து என்ன நாகா, நீயாவது வேட்டைக்கு வரணும், விலங்குகள் ரொம்ப அதிகமா போச்சு என்று சொன்னார்கள். அவன் சொன்னா, முந்தி மாதிரி என்னால வேட்டை கிட்ட ஆட முடியாது, இப்ப உங்களுக்கு தலைவனாக திண்ணனை நான் அரச பதவி தந்து விடுகிறேன் என்றான். ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கு, கொண்டடா திண்ணனேன்னா. இப்ப தகப்பன் வேடுவன், அதனால அரசன் தானே, அதை மறுக்க முடியாது. திண்ணனை கொண்டு எழுத்தாப்புல நிறுத்தி கொண்டு என்ன சொன்னான் திண்ணன், மலையர்குல காவல் பூண்டு மாரறிந்து மாவேட்டை ஆடி என்றும் உன்னுடைய மரபுரிமை தாங்குவாயினான். என்ன வயசாகி போச்சு, என்னால நீ ஒண்ணும் பண்ண முடியாது, வேட்டையாடுறது நம்முடைய குல தொழில், அதை நீ தலைமை பதவி ஏத்துக்கிட்டு இந்த வேட்டையை மேற்கொண்டு இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னான். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு மனசுல வாங்கிக் கொள்ளுங்க. இப்ப வயது முதிர்ந்தவனாகிய தந்தை பேசுகிறான், இளைஞனாகிய ஒருவன் எதிரே இருக்கிறான், அந்த இளைஞனுக்கு இந்த தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டி இன்றியமையாமை உண்டு, ஏன்னா இவனுக்கு பிள்ளையா பிறந்ததுனால. இப்ப அவனுடைய மனோநிலை இங்கு சேர்க்கிறார், படம் பிடிக்கிறார். தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு கொண்டு தங்கள் குல தலைமைக்கு தாய்வு தோன்ற வந்த குறைபாடதனை நிரப்புவான் மனத்துக்கொண்ட கருத்தினால் மறாமை கொண்டு. தந்தை நிலை உட்கொண்டான், இது உலகியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய அப்பா அம்மா வயசாகி போச்சுன்னு தெரியாது. திடீர்னு வர்றவங்க என்னங்க இப்படி ஆயிப்போம், அப்பதான் நமக்கே தெரியும். ஆக இப்ப இவர்கள்லாம் எடுத்து சொன்னோடனே, ஐயோ அப்பா இப்படி ஆயிப்போச்சு என்ன. தந்தை நிலை உட்கொண்டான், மனத்துல தளர்வு கொண்டானா, ஆனா கடமை, தங்கள் குல தலைமைக்கு சாய்வு தோன்ற வந்த குறைபாடு, அரசனாக பிறந்த வேட்டுவர் குடும்பத்தில் இப்ப அரசன் இல்லாம எல்லாம் வேட்டையாட முடியலன்னா அது கௌரவ குறைவு, வந்த குறைபாடு இருக்கிறதே அதனை நிரப்புவான் மனத்துக்கொண்ட கருத்தினால் மறாமை கொண்டு. தந்தை நிலையை நினைச்ச உடனே வருத்தம் வந்தது, தன்னுடைய கடமை என்ன என்று தெரிஞ்ச உடனே வாண்டான்னு சொல்லலையாம், பேசாம நின்னான். இந்த அளவில் சொல்லி இருந்த தவறு ஒன்றும் இல்லை. இப்ப இதே மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன் சொல்றமே, இன்னொரு மாபெரும் கவிஞன் பாடுகிறான், அவனும் அரசன் தான், அவனும் ரொம்ப காலம் கழிச்சு பெத்த புள்ளதான், அவனையும் கூப்பிட்டு அவன் சொன்னான், இது மாதிரி சொல்மராமக பெற்றவர் அருந்தையர் வந்தாரையா, நீ இந்த தருதி இவ்வரம்னு அவனை கேட்டான். இப்ப அந்த கிழட்டு அரசன் எதிரே இருக்கின்ற அந்த அரசகுமாரன், இந்த கிழட்டு அரசன் எதிரே இருக்கிற இந்த அரசகுமாரன், இவன் படிப்பே இல்லாத ஒரு குரூப், அது எல்லையில்லாத கல்வியிலே தோய்ந்திருக்கின்ற ஒரு குரூப். இந்த ரெண்டையும் வச்சு காட்டுகிறார் ரெண்டு புலவர், ஒருத்தன் 9வது நூற்றாண்டுக்காரன், ஒருத்தன் 12வது நூற்றாண்டுக்காரன்.
சிமிலாரிட்டி இல்ல டிசிமிலாரிட்டி. அரசன் அவன் மகன், அரசன் மகனை பட்டம் வாங்கி கொள்ளு சொல்றான், வயது காலத்தில் பெத்த பிள்ளை. இது சிமிலாரிட்டி. டிசிமிலாரிட்டி என்றா இது படிப்பே இல்லாத ஒரு கூட்டம், அது எல்லையற்ற கல்வி ஞானம் உடைய ஒரு கூட்டம். இப்ப இந்த புள்ள எப்படி ரியாக்ட் பண்றான், இந்த புள்ள எப்படி ரியாக்ட் பண்றான் என்று பார்ப்பதில் ஒரு சுவை அவ்வளவுதான். உயர்வு தாழ்வு இங்க ஒண்ணும் கிடையாது. ரெண்டு கவிஞர்கள் எப்படி தங்களுடைய வரலாற்றிலே வருகின்ற சிச்சுவேஷனை மேனேஜ் பண்றாங்கிறது தான் கம்பேரிட்டிவ்னு சொல்றது. இவன் என்ன பண்ணா தந்தை நிலை உட்கொண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஷாக்னு பேரு, முத முதல்ல கேட்டோன்னே நம்மளுக்கு ஒரு அவனுக்கு ஒரு ஷாக். தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு கொண்டு தங்கள் குலத்தலைமைக்கு சாய்வு தோன்ற வந்த குறைபாடதனை நிரப்புவான் மனத்துட்கொண்ட கருத்தினால் மறாமை கொண்டு சும்மா இருந்தான். இதையெல்லாம் அவனும் சொல்லுகிறான். தாதை எப்பரி சுரை செய்ய தாமரைக்கண்ணன் காதலுற்றிலன் இகழ்ந்திலன். அது வேணும்னு விரும்பல, இது என்ன அதுவும் சொல்லல, அதான் சமதிருஷ்டி என்று பெயர். அது விருப்பு வெறுப்பற்ற ஒரு நிலை, இவனுக்கு விருப்பு வெறுப்பற்ற நிலைதான். இப்ப இவன் என்ன பண்றான் அவன் என்ன பண்றான் என்றால் ரெண்டு பேரும் ஒரு டிசிஷனுக்கு வந்தாகணும். சும்மா நின்று புண்ணியம் இல்ல, ஒண்ணு எடுத்துக்கிறேன்னு சொல்லணும் அல்லது வானான்னு சொல்லணும். இப்ப ரெண்டு பேருடைய மனோநிலையும் ரெண்டு கவிஞர்களும் முதல் ரெண்டு அடியில வச்சு விளக்கி விட்டார்கள். தந்தைக்கு வயசாச்சுன்னு ஒரு ஷாக்கு, தன்னுடைய கடமை இதை நிறைவேற்றணுங்கிற ஒரு எண்ணம். இவனை பொறுத்த மட்டும் விருப்பம் இல்ல வெறுப்பும் இல்ல. இப்ப அவன் அடுத்த ரெண்டு அடியில தன்னுடைய கடமை என்னன்னு நினைக்கிறான். கிண்ணன் முன் ரெண்டடியில நினைச்சான், ராமன் பின் ரெண்டடியில நினைக்க போகிறான். காதலுத்திலன் நிகழ்ந்திலன் கடன் இது என்று உணர்ந்தும் யாது கொற்றவன் ஏவியது அதன் வழி நிற்றலே நீதி ஏற்கு என நினைந்து அப்பணிதலை நின்றான். சொல்றவன் கம்பன், மறந்துடாதீங்க, சொல் என்ற ஒன்று உயிர் இல்லாததில்லை, வைரமல்ல, உயிரோடு இருக்கின்ற உயிர்ப்பொருள், உயிர்ப்பொருள் என்று சொல்லுவான் ஆலிவர் வெண்டால் ஹோம்ஸ். இட் இஸ் பல்சேட்டிங் வித் லைஃப் என்று சொல்லுவான். இந்த சொல்ல உபயோகப்படுத்துறானே, பொறுக்கி எடுத்து போடுகிறான் சொல்ல. நிக்கிற சக்கரவர்த்தி திருக்குமாரனுக்கு ஏதாவது உட்கார்ந்து இருக்கிற அவங்க அப்பம் தான், யாரும் இல்லை, வேற மறுக்க முடியாது. ஆனா அரசனுடைய மகனாக பிறந்தவனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தகப்பன் என்று உரிமை கொண்டாடலாம், சக்கரவர்த்தி என்பதை மறந்துடக்கூடாது. இப்ப தகப்பன் என்ற உரிமையை மேற்கொள்ளுவதா, சக்கரவர்த்தி என்ற நீதியை மேற்கொள்ளுவதா, ராமனுக்கு ஒரு இக்கட்டான நிலை. முன்னிரண்டடி இருக்கிறத தாதை பரிசுரை செய்ய தாமரைக்கண்ணன் காதலுற்றிலன் நிகழ்ந்திலன் என்று சொல்லும் போது இந்த ரிலேஷன்ஷிப் வாணாங்கிற முடிவுக்கு வந்துட்டான். யாது கொற்றவன் ஏவியது, மறந்துடக்கூடாது. அந்த தசரதன் ஒரு அரடஜன் பாட்டுல இந்த ராமனை குளிப்பாட்டி, அப்பா மகனே நீ இந்த உட்டினா ஏன்னு கேப்பாருல, நான் என்னென்னது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், புள்ள பெத்தவங்க மோட்சம் போகணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு ஒரு அரை மணி நேரம் ராமனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை அரை மணி நேரம் உபதேசம் பண்ணி கெஞ்சிறான். ஆனால் இப்ப ராமன் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறான், யாது கொற்றவன் ஏவியது, அரசன் ஆணையிட்டு விட்டான், அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ராமன் என்ற தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புக்கு இங்க இடமே கிடையாது. அவன் விரும்பி இருக்கலாம், விரும்பாமல் இருக்கலாம், வானான் கூட நினைச்சிருக்கலாம், as an individual. ஆனா இந்த நாட்டினுடைய தலைமை பிரஜை என்ற ஒரு உரிமை இருக்க அவனுக்கு. ராமன் என்ற தனி மனிதன் விரும்பி இருக்கலாம், விரும்பாம இருக்கலாம், அதை உபயோகப்படுத்தி எனக்கு வேணாம் பாயுதுன்னு சொல்லி இருக்கலாம், ஆனால் அதை உபயோகப்படுத்தவில்லை. இந்த நாட்டின் முதல் குடிமகன் என்ற சட்டத்திற்கு உட்பட்டு இப்ப எதிர்த்தாப்புல இருக்கிறவன் அப்பனா பார்க்கல, அவன் சக்கரவர்த்தியாக பார்க்கிறான். சக்கரவர்த்தி என்ன சொன்னாலும் அது கட்டளைதான், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த விருப்பு விருப்புக்கோ ஆராய்ச்சிக்கோ இடம் கிடையாது. இட் இஸ் அன் ஆர்டர் டு பி ஒபேட். Yours is not to question why, but to do and die. ஆகவேதான் ராமன் எதை சூஸ் பண்ணான் என்பதை சொல்ல வருகின்ற கம்பன், யாது கொற்றவன் ஏவியது, அவன் ஏவனானா இல்ல கெஞ்சிறான். அந்த கெஞ்சலை சக்கரவர்த்தி திருக்குமாரன் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறான், சக்கரவர்த்தி வாயை திறந்து சொன்னா சொன்னதுதான், that is the law into the land.
யாது கொற்றவன் ஏவியது அதன் வழி நிற்றல் எனக்கு நீதி. முதல் மகனாக முதற்குடி மகனாக இருக்கின்ற நானு சட்டத்தை உபயோக பண்ணி மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். நான் இப்ப தந்தை என்ற உரிமையை வைத்துக் கொண்டு வாதாட தொடங்கினால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதற்குடி மகனாக இருக்கின்றவன் முதல்ல சட்டத்துக்கு உபயோக பண்ணி பழகணும். அதை இப்பொழுது எடுத்துக்கொள்ளுகிறான். யாது கொற்றவன் ஏவியது அதன் வழி நிற்றலே நீதி. அந்த சொல்ல பார்க்கணும், கொற்றவன் ஏவல் நீதி. சக்கரவர்த்தி கமாண்ட்மெண்ட் உபயோக பண்றதுதான் லா. ஆக இந்த மூன்று சொற்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த காட்சியிலே மாற்றிவிட்டான் கவி சக்கரவர்த்தி. ஏன் ராமன் பட்டத்தை ஏற்றுக்கொண்டான்? சக்கரவர்த்தியினுடைய ஆணை என்று நினைச்சு ஏற்றுக்கொண்டான். இதே ராமன் காட்டில போய் இலக்குவனோட இருக்கும் போது பேசுறான், இந்த பாரு இலக்குவா, நான் ஆதியில ஒரு தப்பு பண்ண, அதனுடைய விளைவிடா இதெல்லாம். சக்கரவர்த்தி சொல்லும் போதே வேண்டு திறத்தாரும் வேண்டா அரசாட்சி, உலகத்தில எல்லாத்தையும் வேண்டாம்னு தான் சொல்லணும், வேணும்னு நினைக்கிற பைத்தக்காரர் இருக்கான அவன் கூட இந்த எழுவு அரசாட்சியை வேணும்னு நினைக்க மாட்டான். அனீசி லைஸ் த ஹெட் தட் வேர்ஸ் த கிரவுன். சிலப்பதிகாரக்காரன் சொல்லுவான், மழை வளங்கரப்பின் வான்பேரச்சம் வரிசையா சொல்லி, மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதகவில்லை. உயிர்களை காக்க வேண்டிய பொறுப்போடு கூடிய கிரீடத்தை அணிகிற தத்ரபுக்ஷ தலை இருக்கே அதை வெறுக்கிறான். மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதகவில்லை. துன்பத்தை தவிர அதில் விரும்பத்தகுந்தது ஒண்ணுமே இல்லை என்று இளங்கோவடிகள் காலத்திலே சொல்லப்பட்டதை கம்பன் பேசுவான். ராகவன் மூலமாக வேண்டு திறத்தாரும் வேண்டார சாட்சி பூண்டு துயர் கொடுத்த புல்லனேன். நான் அப்பவே சொல்லி இருக்கணும் இலக்குவா, ஆனால் சொல்ல முடியாமதற்கு போன காரணம் என்ன தெரியுமா? சக்கரவர்த்தியினுடைய ஆணை. அது ரைட்டோ தப்போ நான் ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக அங்கே அவனுடைய மனோநிலை என்ன என்பதை அழகாக கவி சக்கரவர்த்தி காட்டினான். காரணம் என்ன? தென் சொற்கடந்து வட சொற்கடற்கு எல்லை சேர்ந்தவன் அங்க நிக்கிறான். இங்க நிக்கிற ஆசாமி இருக்கிறானே கையெழுத்த போட வராத, அவங்க அப்பனும் அதே மாதிரி. இப்ப இந்த ரெண்டு பேர் இருக்கானே, இங்க நீதி சட்டம் ஒரு இழவும் தெரியாது. கொல்லரி குத்து வெட்டு சொல்லுவான் சொன்ன நடக்கலன்னா தலையை செய்வோம், அவ்வளவுதான். இங்க நீதிக்கும் ஆராய்ச்சிக்கும் சட்டத்துக்கும் இடம் இல்லை. ஆகவே தந்தை நிலை உட்கொண்டு தளர்வு கொண்டான். தங்கள் குல தலைமைக்கு சாய்வு தோன்ற வந்த குறைபாடுதனை நிரப்புவான் மனத்துக்கொண்ட கருத்தினால் மறாமை கொண்டான். நிக்கிறான். நிக்கிறவனுடைய புறமனத்திலே ஓடிய போராட்டம், ஐயோ எங்க அப்பா வயசாகி போச்சு, ஒரு போராட்டம். அப்பா என்ன பண்ண முடியும், நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாது, அப்பா அவனுடைய கடமையை நாம நிறைவேற்றணும். அது ரெண்டா, இது ரெண்டுக்கு நடுவில் போராட்டம். அது எக்ஸ்டர்னல் மைண்ட்ல. இந்த எக்ஸ்டர்னல் மைண்டில் இருக்கிற போராட்டத்தோடு இருந்திருந்தால் தின்னம் தின்னனாத்தான் இருப்பான், பெரிய புராணத்துக்கு வரமாட்டான். இந்த புறமனத்தின் அப்பாற்பட்டு இருக்கின்றதாய அகமனத்தில் ஒரு வேலை நடக்குது அங்க. இந்த அகமனத்தில் நாகனும் இல்லை, அரசும் இல்லை, தின்னனும் இல்லை, நீ வாங்கிக்கணும்னு சொல்றதும் இல்லை, எதுவுமே இல்லை. பின் என்னையா இருந்தது? அதைத்தான் சேர்க்கிறார் சொல்லுவார். நிரப்பு மனத்துக்கொண்ட குறுப்பினால் மறாமை கொண்டு முந்தையவன் கடல் வணங்கி முறைமிகந்த முதற்சுரிகை உடைதோலும் வாங்கினான். அவன் அந்த அவனை கிரீடம் குச்சுட்டுறதுன்னா என்ன, உட்கார வச்சல, இந்த வாழை வாங்கிக்கான். வாங்கும் போது சிந்தை பரங்குள நின்ற திண்ணனார்க்கு திருத்தாதை செப்புகின்றான். அதுதான் சேக்கலார் முத்திரை. ஏனென்றால் முதல் நாள் சொன்னேனே, எந்த அடிப்படை வரலாற்றிலேயும் பக்தி சுவைதான் இவருடைய தலையாய குறிக்கோள். ஆகவே பக்தியை சொல்ல வேண்டுமேயானால் அதற்குரிய வாய்ப்பு வரும் பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும். திண்ணனுடைய வரலாற்றுல எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், இது என்ன இவன், ஆறு நாள்ல எப்படி இவனாலே முடிந்தது என்று ஆச்சரியம். பட்டினத்தாருக்கு இருந்தது, மாணிக்கவாசகருக்கு இருந்தது, ஞானசம்பந்தருக்கு இருந்தது, இவரோடு இருக்கிற சிவகோசரி யாருக்கு இருக்கிறது. இத்தனை பேருக்கும் வியப்பை உண்டாக்கின இவருடைய வளர்ச்சி இருக்க பினாமினல் குரோத் சொல்லுவோமே, அதாவது நம்ம நார்மலா கணக்கு போடுறதுல அந்த வளர்ச்சி தெரியாது. இட்ஸ் எ ஃபினாமினல் க்ரோத். இது எப்படி வந்துச்சு? திடீர்னு வந்துச்சா? திடீர்னு தான் வந்துச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சேக்கிழார்
ஆழத்திலே சென்று பார்க்கிறார். இல்ல இது அப்பமே இருந்துச்சு, அது நம்மளுக்கு தெரியாம போயிடும். யாருக்குமே தெரியல, அவங்க அப்பனுக்கும் தெரியல, பிள்ளைக்கும் தெரியல, கூட இருக்கிறவனுக்கும் தெரியல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆன பொழுது அந்த மனத்திலே கை வைக்கின்றார், சேர்க்கிறார். அகமனத்தில புறமனத்தில போராட்டம், அவங்க அப்பன் கத்தியை கொடுக்கறான், வாங்கிக்கிட்டான், அவனுடைய சிந்தி இருக்குது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் நான்கிலே சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுகிறோமே, அந்த சித்தம் அதுதான் சிந்தை என்று சொல்லுவார். அது எங்கடா இருந்துச்சுன்னா இவர்கிட்டயே இல்ல. எங்க விட்டான் அத பரங்குட நின்ற தின்னான். சிந்தையை இவன் அவங்கிட்ட அனுப்பல, ஆண்டவன் கிட்ட, ஆண்டவன் அந்த சிந்தையை வாங்கிக்கிட்டான். சிந்தை பரங்குட நின்ற என்ற அந்த அழகான சொல்லை போடுவதன் மூலம் சிந்தையை பரணிட்ட இவர் அனுப்பிச்சாரா, இல்ல அந்த பரசீவம் வேற உட்கார்றதுக்கு இடம் இல்லாம இவர் சிந்தையை புடிச்சுதாங்கிறது தெரியாது. அப்படி அழகா அந்த சொல்லை அமைத்திருக்கிறார். சிந்தையை பரங்குட நின்றது என்றும் சொல்லலாம், பரத்தை சிந்தை கொண்டது. இந்த இரண்டாம் வேற்றுமை எங்கேயும் போடலாம், அங்கேயும் போடலாம், அவ்வளவு அழகா அமைச்சிருக்கிறார். சிந்தை பரங்குட நின்ற திண்ணனார்க்கு திருத்தாதை சொன்னான், அப்பா இதெல்லாம் நம்ம ஜாதி வழக்கம், தலைமை வகிச்சு நீ இந்த வேட்டையாடி அதை பொண்ணு இதை பொண்ணு. தேவராட்டி என்ற ஒரு பெருமகள், அதாவது நம்ம திண்ணன் முத முதல்ல வேட்டைக்கு போகிறான், நீ அவனுக்கு செய்ய வேண்டிய பூசைகள் புணக்காரங்கள்லாம் செஞ்சு ஒரு தினசா வேட்டைக்கு அனுப்பு. போனான், வேட்டை நடைபெறுகிறது. அதுல சேக்கடா தன்னுடைய கவித்திரத்தை எல்லாம் காட்டுவார். தாளருவனை இடை துணிவன தலை தும்மிவன கலைமா, வாளிகளோடு கடல் சொறி தரம் அறிவன சில மறைமா, நீளுடல் விடு சரம் உரு விட நிமிர்வனம் இடை கடைமா, மேலிகுள் கணைப்படும் உடல் இழ விழுவன பல உழையே. இந்த சந்த வித்தியாசங்களை வைத்து ஒரு முரட்டுத்தனமான சமாச்சாரம்னா எல்லாம் வல்லெழுத்து வேணும்னு தான் சங்க காலத்திலிருந்து சொல்லியிருக்கிறான். வல்லெழுத்து இல்லாம இடையெழுத்தாகிய யாரா லா வாழா வச்சுக்கிட்டே வேட்டையை காட்டுவார் இவர். அது அந்த வேட்டையை பற்றி சொல்லுகின்ற இடத்துல சேக்கிழா கைவரிசையை காட்டுவார். இப்ப வேட்டையாடுறவங்க என்ன பண்றாங்க, சுத்தி வலைய கட்டிடுறாங்க, நடுவுல போய் இந்த டமாரத்தை அடிப்பாங்க. அந்த பொந்துல மரத்தடியில அது உள்ள எல்லாம் இருக்கிற விலங்குகள் என்ன செய்யும், இந்த சத்தத்தை கேட்டு ஓடும். ஓடுனா வலையில சிக்கிடும். சில விலங்குகள் இருக்க இந்த வலைய அறுத்துக்கிட்டு அல்லது தாண்டிக்கிட்டு போகும். தாண்டிக்கிட்டு போனா தப்பிச்சதுன்னு நினைக்காதீங்க, வேட்டை நாய்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் நிற்கும். இந்த வலைய மீறி அறுத்துக்கிட்டு வர்ற விலங்குகள் அந்த வேட்டை நாய் பிடிச்சி கச்சிதமா கொண்டு கொடுத்துரும். இது வேட்டையிலே நடைபெறுகின்ற ஒன்று. இதை சொல்ல வருகிறார் சேக்கிழார். பல துறைகளின் வெறு வரலோடு பயில் வலையற நுழைமா, உலமுடு படர்வான தகையுற ஊரு சினமுடு கவர் நாயே. இந்த வலைய அறுத்துக்கிட்டு பயில் வலை அற நுழைமா, வலை அறுத்துக்கிட்டு அந்தண்ட போகிற விலங்குகளை உருசினமுடு கவர் நாய், ரொம்ப கோபத்தோடு நாய் லபக்கன்னு புடிச்சிருதான். இது நிகழ்ச்சி. இதிலே ஒரு ஓமை காட்டுகிறார் பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவேன்னாரே மீனாட்சிந்திர பிள்ளை. இங்க வர்றார் பாருங்க, நடக்கிறது என்னமோ வேட்டை, அந்த வேட்டையிலே ஓமை சொல்ல வந்தவர் என்ன சொல்லுகிறார், வலை இருக்குது எல்லாமே வலைக்குள்ள சிக்கிடும், அந்த வலையில சிக்காம அறுத்துக்கிட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறத வேட்டை நான் கம்பி கொண்டு வந்து உள்ள கொடுத்துருது. இதுக்கு என்ன ஓமை சொல்ல முடியும், நம்மையே எடுத்துக்கிட்டார். மனுஷன் இருக்கிறானே, இந்த இருவினை என்ற வலை கட்டி இருக்குது, நல்வினை தீவினை என்ற வலை. இந்த இருவினைகளை ஒழித்தால் இருவினை ஒப்பு என்று பேரு. வினையை தாண்டி போனா கீரக்காரன் சொல்லுவான், நல்வினைங்கிறது கூட பொந்திலங்கு தாண்டா, அதையும் ஒழிச்சிட்டு போனாத்தான் சிதேந்திரியனாக சிதப்பிரஜனாக ஆக முடியும். அந்த சிதப்பிரஜனாக ஆகிறதுக்கு இந்த ரெண்டையும் ஒழிக்கணும். சரி, இருவினையும் ஒழித்து விடலாம் என்று நினைச்சு முயற்சி பண்றான் கொஞ்ச நாள், திடீர்னு என்ன ஆகுது, வேட்டை நாய் கவி கொண்டு இவனை விடுத்துருது. நிலவியிரு வினை வலையிடை நிலை சுழல்பவர் நெரிசேர், புலன்முறு மனம் இடை தடை செய்த பொறிகளின் மல உளவே என்றார். இவனுடைய மனம் இருக்கிறத அதை ஒருமைப்படுத்தி இந்த நல்வினை தீவினை ரெண்டு ரெண்டுக்கும் இடம் கொடுக்காம மேலே போகிறான். அப்படி போகிறவன
பொறிகள் என்று சொல்லக்கூடியதா மெய்வாய்கள் நோக்கு செவி என்று சொல்லுகிற இந்த அஞ்சு நாயும் கப்பி பிடிச்சு வந்து நீ எங்க வினையை தாண்டி புள்ள நினைக்கிறியாமே விட மாட்டோம் நாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதை சொன்னேனே, கண்ணினால் தவங்கிட்டு காதினால் தவங்கிட்டு ரெண்டுமே இல்லாம மனத்தினாலே தவங்கிட்ட வரலாறு சொன்னேன் முதல் நாள். ஆகவே அந்த மனம் ஐந்து பொறிகள் என்று சொல்லக்கூடிய வேட்ட நாய்களை வைத்து வீடு பேட்டை அடைய வேண்டும் என்று மேநோக்கி போகின்ற ஆன்மாவை லபத்தின் எழுதுகிறது. ஆக வேடுவர்கள் கட்டிய வலையோடு ஓமை சொல்லக்கூடியது நல்வினை தீவினை என்ற வலைகள். அதுல தப்பிச்சுக்கிட்டு போகணும்னு நினைக்கிற விலங்குகளோடு ஒப்புமை சொல்லக்கூடியது நம்முடைய ஆன்மா. தப்பிச்சுக்கிட்டு போற விலங்க வேட்டனா லபக்கனுக்கு அவிக்கிட்டு வர்ற மாதிரி திண்ணனாருக்கும் நிறைய வேட்டனா இருந்தது, நமக்கும் அஞ்சு கொடுத்துருக்கிறாங்க பகவான். இந்த அஞ்சு வேட்ட நாய்களும் மெய்வாய்கள் மூக்குச்செவி என்ற ஐந்து வேட்ட நாய்களும் யாரையும் மேல விடுறதுல இழுத்து கொண்டு விட்டுரும். அந்த அழகிய உதாரணத்தை சொல்வதன் மூலம் திண்ணனாருடைய வேட்டையை பேசுகிறார் என்றால், வேட்டையை சொல்லும் போது கூட இவருக்கு அந்த பக்தி அடிப்படை தான் இருக்கிறது என்பதை ஒருவாறு அறிகின்றோம். இனி அதற்கு மேல வேகமாக செல்ல வேண்டும். ஒரு பன்றி வந்துச்சு, அந்த பன்றி ஓடுச்சு. எப்பொழுதுமே வேட்டைக்கு போறவங்களுக்கு இருக்கிறத விட்டுருவான், ஓடுது பாருங்க அதுக்குனாலாம் ஓடுவான். மனித இயற்கை என்ன, ஹிஸ் ஈகோ இஸ் ஹர்ட், அதை மறந்துடாதீங்க. அம்பிட்ட மிருகத்துல இவர் வீரன் இல்ல, அந்த ஓடுது இல்ல, என்ன ஓடுது, நரி அல்லது மொசல். இந்த ரெண்டு கால் மனுஷன் கார்லயோ ஜீப்லயோ ஏறிக்கிட்டு நாலு போர் கண்ணை வச்சுக்கிட்டு முதல் பிடிக்க போறான். அதுல ஓடுற மொசல்கிட்ட இவருடைய கர்வம் அடிபட்டு போகுது, உடனே இவர் அதை துரத்திக்கிட்டு போறார். அது மாதிரி இந்த பன்னி போனோடனே இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. கிட்டக்கேடு ஒரு பன்னி நம்மள வந்து மீறதான்னு நாணன் காடன் தின்னன் மூணு பேரும் ஓடினாங்க, வெகு தூரம் ஓடிவிட்டானுங்க. ஓடி போய் ஒரு தினசா பண்ணி அடிச்சிட்டான். அவன் சொன்னான் அந்த நாணன், அரே தின்னா, வழி வந்து ஆட்ட உற்றது பசி வந்து என்ன, என்ன ஓட்டம் என்ன ஓட்டம், பசி உயிரை வாங்குதுரா. இப்ப என்ன செய்யறேன், உதவிய இதனை காய்ச்சி நெருப்ப உண்டாக்கி இந்த பண்ணி எங்கேயே சுட்டு, வஞ்சகம் இல்லாத பேச்சு, சற்று நீ அருந்து யாமும் தின்று, கொஞ்சம் நீ தின்னு நான் மிச்ச சாப்பிடுறேன். ஒரு முழு பண்ணிய இப்ப மூணு பேர் பங்கு போட போறான். இவன் எஜமானனாக இருக்கிற தின்னனுக்கு சொல்லும் போதே சொன்னா, சற்று நீ தின்னு, கொஞ்சம் எடுத்துக்க, மிச்சத்தை நான் தின்றான். இதை செய்ய வேண்டும் என்றால் அங்கே ஒரு பெரிய மலை, அதான் காலத்தி மலை முதன் முதலாக தெரிகிறது. நானனே தோன்றும் குன்றில் நண்ணுவேன் என்றார். இது என்னடா இது மலைன்னா, முதல்ல பார்த்ததில்லை தின்னன். அவன் சொன்னா, இது காணனி போதிய நல்ல காட்சியே ஆகும், நீ பார்த்ததில்லையே தின்னா இந்த மலையில மேலே இருப்பத்த ரொம்ப ஜோரா இருக்கும் அப்படின்னு. சரி என்று மலையின் பேர்ல ஏற புறப்படுகிறார்கள். இங்க நிறுத்திக்கிட்டார் சேர்க்கிறார். அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நானங்கிறவன் சாதாரண வேட்டக்காரன், தின்னன் அரசனா இருக்கலாம், அவனுக்கு வழிகாட்டுறான். நடந்ததுமோ அதுதான், பின்னன் முந்தி பிந்தி மலையவே பார்த்ததில்லை, இப்பதான் பார்த்தான். இந்த நானன் தான் இவன் இதாண்டா காலத்தி மலைன்னு சொல்லி அது மேல குடும்பி தேவர் இருக்கின்றார் கும்பிடலாம் வான்னு கூப்பிட்டவன் நானன் தான். சரிதான், வழிகாட்டிக்கிட்டு போறவன் நானன் தான். ஆனால் சேக்கிழாருக்கு ஒரு வருத்தம், ஆறு நாள்ல வீடு பேட்டை அடைய போகிறவராகிய தின்னனாரை கெட்டகேடு ஒரு வேடம் கூட்டிட்டு போனான்னா அவருக்கு பிடிக்கல. ஆனா பிற்காலத்து புலவன் மாதிரி பாடமாட்டார், அது முதல் நாளே சொன்னேன். தண்ணி இல்லாத பாலாத்த பாடணும்னா தண்ணி இல்லேன்னு பாடுவார், ஆனா அற்புதமா படுத்திடுவார். அது போல திண்ணனுக்கு வழிகாட்டினவன் நாணன், ஆனா அறியாமை நிறைந்த நாணன் இவனுக்கு வழிகாட்டினான்னு சொல்ல பிடிக்கல, ஆனா நடந்ததுன்னு அதுதான். அதுக்காக என்ன பண்ணுகிறார், நாணன் முன்னாலே ஏறினான், திண்ணன் பின்னாலே ஏறினான், அதான் நடந்தது. நடந்ததை சொல்லுகின்ற முறையில ஒரு சாமர்த்தியம் செய்து விட்டார். நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற, நான ஏறினா அவனுக்கு முன்னால் இந்த திண்ணனுடைய அன்பு ஏறிச்சான். தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபான மேறி ஆணையாம் சிவத்தை சார் அணைபவர் போல ஐயர் நீழ்நிலை மலையை ஏறி நேர்பட சென்றார். அங்க போன உடனே அந்த குடும்பத்தேவர் இருக்கின்றார், அது லிங்கம் பார்த்தார். எல்லாரும் அதை லிங்கமாத்தான் பார்த்தான், கல்லாத்தான் பார்த்தான். இவர் பார்த்தார், நெடிது போது உயிர்த்து நின்றார், அடியனேருக்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்றாராம். ரொம்ப நாளை பார்த்தார், பெருமூச்சு விட்டார். அது ஏதோ
லிங்கம் கல்லு அதெல்லாம் எதுவும் தெரியல அவருக்கு. அடியனேருக்கு இவர்தான் இன்று அகப்பட்டார் அச்சோ, எனக்குன்னு அம்பிட்டாரே இவர் என்றாராம். அதற்கு மேலே அந்த திண்ணன் பேசுகிறான், வெம்மர குலத்து வந்த வேட்டுவ சாதியார் போல் கைமலி கரடி வேங்கை அரிதிரி காணந்தன்னில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவரும் நின்றிக்கிட்டேன் இம்மலை தனியே நீரில் இருப்பதே என்றார். சாமி இது பெரிய மலை, துஷ்ட விலங்குகள்லாம் வர்ற இடத்துல உனக்கு ஒரு துணையும் இல்லாம நீங்க இருக்கிறியே, பொறுக்கவில்லை எனக்கு என்றார். உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவரும் நின்றிக்கிட்டேன், ஒருத்தர் கூட உனக்கு துணை இல்லாமல் எப்படி ஐயா இருக்கின்றாய் இங்க? ஆக இவருடைய அந்த மன மாற்றம் இருக்கிறதே ரெண்டு மூணு பாட்டுல சொல்லுவார் சேக்கிழார். இந்த கண்ணப்பருடைய வரலாற்றை இன்னொருத்தர் பாடியிருக்கிறார் திருக்காலத்தி புராணம் என்று. பிற்காலத்திலே வாழ்ந்த துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகளுடைய தம்பி கருணை பிரகாசன் ஒருத்தர், அவர் அதை பாடினார். உண்மையிலே அதை படிச்சா பெரிய புராணம் கூட கிளப்பு, அந்த அளவுக்கு அதில் ஈடுபட்டு விட்டார். அவர் சொல்லுவார், அவன் சொல்லுகிறான் தென்னன், சாமி நீ தனியே இன்று தங்குதல் தரித்தல் ஆற்றேன் ஏமனல் உடுப்பூர்க்கு இன்னே என்னோடு வருதல் வேண்டும். சாமி இன்னும் இங்க ஒண்டியா இருக்காத, பாதுகாவல் நிறைந்தது உடுப்பூர் என் கூட வந்துரு நீ என்றாராம். அந்த ஆள் ஒண்ணுமே சொல்லல, அப்படியே இருக்கிறார். இவன் கட்டி பிடிச்சுக்கிட்டான், என்னென்னமோ பண்ணுனான், நானும் கூப்பிட்டு பார்த்தான் வரல. திடீர்னு அவருக்கு ஒரு யோஜனை தோணுச்சு, இவனுக்கு பசிக்குமே என்று. உளுந்துருள் பொழுதில் மேல்வே ஒரு கணமேனும் தாழேன், அப்படி உளுந்து உருள்ற நேரம் அது கிராமத்துல ஒரு செகண்ட் சொல்றதை சொல்லுகிற முறை. உளுந்து உருள் பொழுதில் மேல்வேன் ஒரு கணமேனும் தாழேன் வழங்குரு கொடுவிலங்கு வருமென அஞ்சே, துஷ்ட மிருகம் வரும்னு பயப்படாதையா, எழுந்து மேல் வந்ததாயின் ஒருவேளை வந்துச்சுன்னு வச்சுக்க என்னை ஒய் என கூவு, ஒரு சத்தம் ஒய்யன்னு சொல்லு உடனே ஒடியாந்தார். ஆக இறைவனை இறைவனாக நினைக்காமல் மலையிடை எனக்கு வாய்த்த மரகத மணி என்று பேசுவாரே, அப்படி நினைக்கின்ற ஒரு மனோநிலை திண்ணனிடத்திலே வந்து விட்டது. சொல்லி பார்த்தான் ஆனா ஒண்ணும் பண்ணல, நானனே மறந்துட்டார். கீழே வந்தார் எதுக்கு, அவருக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்காக. இவன் கேட்டான் காடன், அடப்பாது என்னடா இவ்வளவு நாளை பண்ணிட்டே பசிக்குது என்று. அப்ப நானன் பேசுகிறான், இந்தடா அவனை கூப்பிட்டு புண்ணியம் இல்லை, அங்கிவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்துக் கொண்டு வங்கியனை பற்றி போக வல்லுடும்பு என்ன நீங்கான். அதை ஏண்டா கேட்கிற காடா, மலையில போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் வங்கியனை பற்றி அவனுக்கு தெரிஞ்ச ஓமை பேசுகிறான். தாயை பற்றி இசைன்னு அர்த்தம் இல்லாது, வங்கியனை பற்றி போகாமல் உடும்பு ஒன்றில உடும்பு புரிஞ்சுக்குதே அந்த புடி புரிஞ்சுட்டான். வங்கியனை பற்றி போகா வல்லுடும்பு என்ன நீங்கான், இப்ப வந்தான் என்று சந்தோஷப்படுறியா, இல்ல இங்கும் தேவர்கன்ன இறைச்சி கொண்டு ஏக போந்தான் நங்குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கு நாம். இங்க வந்தான் என்று சந்தோஷப்படாத காடா, அந்த ஆள் சாப்பிடறதுக்கு இந்த கறி எடுத்துட்டு போக வந்திருக்கிறான். இறைச்சி கொண்டு ஏக போந்தான் நங்குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவன். ஒரே வினாடியில் எல்லாம் நடந்து போச்சு. இதுதான் பக்தியில ஒரு தனி நிலை, ஒரு வினாடியில டிரான்ஸ்பர்மேஷன் சோல், அதாவது ஒரு நிலையிலிருந்து முழுவதும் இன்னொரு நிலைக்கு மாறிடுறது. சொல்றதுக்கு தான் நாளி ஆகுமே தவிர நடைபெறுவது ஒரு வினாடியில. நல்ல வயது முதிர்ந்தவர் ஆகிய திருநாவுக்கரசர் இது அப்படி என்ன இந்த வரலாறு தெரிஞ்சவர், ஞானசமுந்தருக்கே தெரியும்னு அவருக்கும் தெரியும். அதே மெல்ல நினைந்து பார்க்கிறார் கண்ணப்பன், திண்ணன் கண்ணப்பனான வரலாறு அவரை ஆட்கொள்ளுகிறது. உடனே ஒரு பாடல் செய்கிறார், எப்படி அந்த குரோத் வளர்ச்சி இருக்கிறதே எப்படி வந்தது என்று நினைக்கின்றார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், தலைவி தலைவனிடத்தில் ஈடுபடுவதாக பாடுகிறார். இங்க திண்ணனும் தலைவி ஆகிவிட்டான். இப்ப பாருங்க முதல்ல டே இது என்னடா மலேன்னா, நானனே தோன்றும் குன்று எதுன்னு அவன் தான் சொன்னான், இது காலத்தி மலை அங்க குடும்பத்தேவர் இருப்பார் கும்பிடலாம் வாண்ணா. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கு வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானான். பேரை கேட்டு ஊரை கேட்டு
ஆள கேட்டு அடிமையாகிவிட்டாள். பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் என்றால் அந்த ஒரு நினைவு தவிர வேறு நினைவு இல்லாத ஒரு நிலையைத்தான் பிச்சி என்று சொல்லுவது. இதற்கு மேல இது அந்த ஆன்மாவனுடைய வளர்ச்சி முறை. நாமங்கேட்டு மூர்த்தி அவனிருக்கு வண்ணம் கேட்டு பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டு பிச்சியாகின்ற நிலை அதனுடைய வளர்ச்சி நிலை. அப்படி வளர்ந்துட்ட பிற்பாடு நம்ம அதை பார்த்தோம்னு வச்சுக்குவோம், அது எப்படி இருக்கும்? அதையும் சொல்லுவார் திருநாவுக்கரசர். பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. அன்னை அத்தன் என்றதை அந்த வினாடியே மறந்துருவாளாம். அகலிடத்தார் ஆசாரத்தை, சமுதாயத்திலே உள்ள கட்டு திட்டங்கள் சட்டங்கள் தான் கீழ்ப்படிய வேண்டியது எல்லாம் விட்டுடுவாளாம். அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. இது இப்ப கூட இருக்கு, பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும். தாங்களே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பொண்ணோ பையனோ அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்து அகலிடத்தார் ஆசாரத்தை அன்றே நீத்தர்றாங்க. அதுல ஒன்றும் புதுமை இல்லை. ஆயினால திருநாவுக்கரசர் என்ன பண்ணார், அடுத்த ரெண்டு அடியில் கொஞ்சம் வலுவாச்சு சொன்னார். அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கிட்டாள், தன்னை மறத்தலாகிய நிலை. தன்னை மறந்தாலே நாமம் கிட்டருமே, அப்புறம் தன்னை மறந்தாள் தன் நாமம் கிட்டாள் சொல்லணுமா? அங்கேதான் இந்த பெருமக்கள் எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு தெரியும். இன்றைய மனோதத்துவத்தை தெரிந்தவர்களுக்குத்தான் இந்த அருமைப்பாட்டை விளங்கிக் கொள்ள முடியும். மயக்கம் போட்டிருக்கிறார் ஒருத்தர், நீங்க போய் என்ன வேணாலும் சத்தம் போடுங்க, ரெஸ்பான்ஸ் இருக்காது. ரெஸ்பான்ஸ் வரதுக்கு ஒரே வழி, அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க. யூ ட்ரை இட், ஐ ஹவ் ட்ரைட் இட் நாட் ஒன்ஸ் 100 டைம்ஸ். சாக போற நிலைமையில கோமாவில் இருக்கிறாங்களே, எனி மோமெண்ட் அது எக்ஸ்பயர் ஆயிடும். அந்த நிலைமையில கோமா ஸ்டேஜில் யாருமே ஒன்றும் பண்ண முடியாதவங்களை ஃப்ராட் பண்ணு குத்தினாலும் தெரியாது. ஆனால் பெயரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா ஒரு 100 செகண்ட் அப்புறம் மாறிடும். காரணம், அந்த பெயரோடு பொருந்தி அந்த ஆன்மா அந்த அளவுக்கு ஐக்கியப்பட்டு விட்ட காரணத்தினால பெயரை சொன்னா ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் ஓங்கும். நீங்க செஞ்சு பாருங்க. அந்த அருமைப்பாட்டை இங்கே அறிந்தவராகிய நாவரசர் பெருமான் சொல்லுவார், தன்னை மறந்தாள், தன்னை மறந்தா நாமம் கிடாது, பேர சொன்ன ஓங்கும், தன் நாமம் கெட்டாள். அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், இது ரெண்டுமே ஆர்டிபிஷியலா நீங்க பண்ணிக்கலாம். அதுதான் இப்ப இன்ஜெக்ஷன்ல கிடைக்கிறது. தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாள் என்பார். இது ரெண்டும் ஆர்டிபிஷியலா வந்து புண்ணியம் இல்லையா? தலைவனிடத்திலே தலைப்பட வேண்டும், இறையருளிலே மூழ்கிவிட வேண்டும். அப்படி மூழ்கினதைத்தான் இங்கே பார்க்கிறோம். முதல்ல இது என்ன மலைன்னு கேட்டான், இது யாரான்னு கேட்டான், போய் பார்த்தான். பார்த்த உடனே தன் நாமங்கிட்டு தலைப்பட்டு விட்டான் அவனுடைய திருவடிகளில். அதை கூட இருந்த நாணம் கூட கண்டுபிடிச்சு விட்டான். அங்கிவன் மலையில் தேவர் தம்மை கண்டு அணைத்துக் கொண்டு வங்கினை பற்றி போகா வல்லுடும்பென்ன நீங்கான், இங்கும் தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏகப்போந்தான். அதுக்கு மேல அவன் அழுகிறான், நங்குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்க்கு. நான் காடா இன்னையோட நமக்கு அரசன் இல்ல, நலப்பட்டான் தேவர்க்கு, அங்க அடிமை ஆயிட்டான்டாய்வன், நம்மளுகிட்ட இனிமே இருக்க மாட்டான். ஆக இந்த திண்ணனாருடைய வளர்ச்சியை பார்த்துத்தான் நாவரசர் பெருமான் இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்ப வேண்டும், வளர்ச்சி முறையை சொல்லி காட்டுகின்றார். இப்ப இவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் என்னமோ சத்தம் போட்டான் பேசினான், அப்புறம் போனான், அப்பா அம்மா எல்லாம் வந்து பார்த்தா ஒண்ணு நடக்கல போயிட்டாங்க. தினம் இவர் வருகிறார், தின வேட்டையாடுகிறார். உண்மையிலேயே தான் எதை உண்ணுகிறாரோ அதை ஆண்டவனுக்கு கொடுக்கிறார். ஆக ஆண்டவனுக்கு எது கொடுக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, தான் எதனை விரும்புகிறாரோ அதை கொடுக்கிறார். தான் அறிந்த ஒரே உணவு மானிறைச்சி முதலானதுதான். அதை என்ன செய்கிறார், நெருப்புல வாட்டுகிறார். வாட்டி பல்லினால் மெல்ல மெல்ல பன்முறை அதுக்கி பார்த்தான். கிராமத்துல எங்க பெரியவங்க எல்லாம் விரதம் இருப்பாங்க, விரதம் இருக்கும் போது சுண்டல் அது இதெல்லாம் பண்ணுவாங்க.
இந்த சுண்டல்ல உப்பு இல்லாம போயிடும் நாங்க கேலி பண்ணுவோம், என்னமேல் பண்ணி துளைச்சு உப்பு இல்லாம. ஆகவே ரெண்டு சுண்டல் எடுத்து வாயில போட்டு துப்பிடுவாங்க, உள்ள போக கூடாது விரதம். அட் த சேம் டைம் டேஸ்ட் இருக்கான்னு பாத்துறணும். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் சின்னனாரை பத்தி புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. பல்லினால் மெல்ல மெல்ல பன்முறை அதுக்கி பார்த்தான், அதாவது அது ஜூசின்னு சொல்றமே அது மாதிரி இருக்கான்னு மெல்ல மெல்ல நசுக்கி பார்த்தானா, நல்லன இறைச்சி எல்லாம் நவையில் தேக்கிலையுள் தைத்த கல்லையுள் வாங்கி வைத்தான். நல்லா இருந்தா தூத்துன்னு திருப்பி கையில் வச்சுருந்தான். இது ஆண்டவனுக்கு ஆக சிறந்தது என்ற எது இருக்கிறதோ அது அவனுக்குரியது. பல்லினால் மெல்ல மெல்ல பன்முறை அதுக்கி பார்த்து நல்லன இறைச்சி எல்லாம் நவையில் தேக்கிலையுள் தைத்த கல்லையுள் வாங்கி வைத்தான். கழிசு வையிலாத எல்லாம் நல்லா இல்லைன்னு வச்சுங்க, வல்லை வெள்ளுடைய தான் தூத்தும் வெயில் துப்பிட்டான். இதை பேசுகிறார் சேக்கிழார். ஒரே இறைச்சி தான், ஒரு பகுதி நல்லா இருக்குன்னு இதுக்குள்ள துப்பி வச்சுக்கிட்டான், ஒரு பகுதி நல்லா இல்லைன்னு அதுக்குள்ள துப்பினான். இது ரெண்டுக்கும் வேறுபாடு காட்டுவா. வருபவ கடல்ல மிழ்ந்தான். அடையும் இதுல துப்ப துப்ப என்னத்தை துப்பினான் தெரியுமா? அவனிடத்தில் உள்ள நல்வினை தீவினை ரெண்டு இருக்குது. நல்லதை இங்கு துப்பினான், தீயதை அங்க துப்பினான். ரெண்டும் போன உடனே இவன் என்ன ஆவான்? இறைவனுடைய திருவருளாகிய சமுதிரத்தில் குளித்து விட்டான். வல்லை இவள் இடையுமிழ்ந்தான், வரு பவக்கடல் அமிழ்ந்தான் என்று சொல்லுவார். ஆக இது மாதிரி சுபச்சு பார்த்து தினம் கொண்டு போய் ஆண்டவனிடத்துல வச்சு, ஐயா நேத்து கொண்டு வந்ததை விட இது இனிக்கும், இது தேனுமுடன் கலந்தது தித்திக்கும் உங்க என்றான். அந்த ஆள் உண்ணல, இவன் அதை பத்தி கவலைப்படலை. அங்கே சேக்கிழார் ஒரு நுணுக்கம் சொல்லுவார். நாம் இன்னைக்கு எப்படி பக்தி பண்றோம்? வேண்டிக்கிறோம் திருப்பதியானே அல்லாட்டி போனா பழனி ஆண்டவனே இதை செய்ய, நான் உனக்கு என்ன எல்லாத்துலேயும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாட்டர் பழகி அங்கேயும் அதே ஒரு 2 ரூபாயோ 4 ரூபாயோ 1000 வச்சுங்க, அது இட் இஸ் ஆல் மெட்டீரியல், அதை முடிஞ்சு வச்சுக்கிறோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இட் இஸ் எ சேலஞ்ச் பிட்வீன் அவர் செல்ஸ் அண்ட் திருப்பதியான். இது போட்டிருக்கிறமே என்ன பண்றான் அவன்? அவன் வந்து சில சமயங்கள்ல நீ போட்டதுக்காக இல்லை, அந்த திருவருள் நோக்கம் என்று சொல்லுவார்கள், அந்த கருணை கடல்ல விழுகக்கூடிய வாய்ப்பு இருந்தா அது பொழைச்சுக்குது, இல்லைன்னா போச்சுன்னு வச்சுங்க. இது நீங்க கட்டின ரூபாய்க்கு அதுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனோ அல்லது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனோ இல்லை, சம்பந்தம் இல்லை, அது நடக்குது. இவன் என்ன பண்றான்? இவ்வளவு நாம் போட்டு நீ இதை காப்பாத்தலையே, இருக்கியா இல்லையா? நியாயமான கேள்விதான். ஆக கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி பழகிட்டதுனால இதை செய்யலன்னா உடனே அவனே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும். இவன் இருக்கிறானே 6 நாள் கொண்டு போய் வச்சான்ல, தான் வச்சது அப்படியே தானே இருக்கு, இவன் தின்னல. இவன் எந்த பொருளை பார்த்து சாமி நீ தனியே இன்று தங்குதல் தரித்தலாற்றே நியமனல் உடுப்பூர்க்கு இன்னே என்னோடு வருதல் வேண்டும்னு சொன்னானோ, எந்த ஒரு பொருளை பார்த்து தேனுமுடன் கலந்தது தித்திக்கும் உங்க என்றானோ, அவன் உண்ணலைனா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டே காரியம்தான், ஓஹோ இந்த ஆளு சாப்பிட மாட்டான் போல இருக்கு, தேவையில்லாம போய் வேட்டையாடி ஏண்டா உயிரோடு மேலே உட்காந்துக்கணும். இல்லையா தூக்கி தெருவில் போட்டு அவன் தலையில போட்டான், இவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கிற நீ உண்ணவில்லையா என்று. இனி அடிப்படையான பக்தி என்பது எதிர்பார்க்கிறதே இல்லை, முடிஞ்சு வச்சுட்டு சௌக்கியப்படுத்துறான் பார்க்க கூடாதுங்கிறனே. அதே போல அவன் என்ன செய்யறான்ங்கிறத இங்க பிரச்சனை இல்லை, நீ என்ன செய்யற, உன்னுடைய கடமை என்ன? வேட்டையாடி கொண்டு போய் வைப்பது. அவன் தின்னா திங்கிறான், திங்காட்டி போறான். இந்த மாபெரும் மனோநிலையைத்தான் இங்கே அழகாக காட்டுவார் சேக்கிழார் பெருமான். அவன் சாப்பிட்டான் இல்லைன்னு இந்த ஆள் கவலைப்படவே இல்லை, தினம் கொண்டு போய் வைக்கிறான். அவன் தினம் அப்படியேதான் கிடக்குது, மறுநாள் வேட்டையாடுகிறான், முத நாள் உண்ணவில்லையே என்ற நினைவு வரவில்லை. ஏன் வரவில்லை தெரியுமா? தன்னை பொறுத்து மட்டிலே திருந்திக் கொள்ள வேண்டுமே தவிர அது நமக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நினைச்சா அது மட்டமான நிலை. சின்னன் அதை நினைத்திருப்பானேயானால் பின்னால வரப்போன அது மாதிரி நினைக்கிறான் ஒருத்தன். கம்பாரிசன் வச்சு காட்டுவார் சேக்கிழார். இந்த காலத்தில தினம் பூஜை பண்ற ஒரு ஆள் சிவகோசரியார்னு பேரு, அவர் ஒரு குருக்கள். அவர் மந்திரம் சொல்லி அஸ்தராயப்படுன்னு சொல்லி ஈசான மூத்தாயனமா தற்புருஷோத்தராயன் பூஜை பண்றவர்.
அவர் இதெல்லாம் பார்ப்பார் சுத்தமா இருக்கணும்னு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அதாவது துண்டு துண்டா இருக்கு, ரொம்ப கஷ்டம் இருக்கு. பொல்லாத கொலைவேடம் புலைஞரே இது செய்தார், இது செய்ய தேவாதி தேவானார் பெருவுள்ளம் சென்றாரே அழுகிறார். சார் கொலகார பசங்க வேட்டைக்காரன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும், அந்த அப்பாவி தான் பண்ணினான் என்றால் இவன் இருக்கிறானே தேவாதி தேவன், இவன் ஏன் இருக்கிறான் அதுல என்று இதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று நொந்து போகிறார். நொந்துதான் போனாரு, என்ன செய்ய முடியும், அதானா போயிடுமா, எடுத்து கூட்டி தள்ளினார். பிராயசிட் கீழே வந்து குளிச்சார் திருப்புகலையில, போய் மறுபடியும் பூஜை பண்ணார். அவர் நினைச்சார் சரி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஒழுங்காயிடும், நாளைக்கு இல்லாட்டி நாளானைக்கு ஒழுங்காயிடும். தினம் இந்த நாடகம் நடைபெறுகிறது. ஒரு வகையாக எல்லையில்லாத துன்பத்தை அடைந்து விட்டார் சிவகோச்சரியார். இப்ப ஆண்டவன் அவனுடைய கனவிலே போய் பேசுகிறான், சிவகோசரி நீ கவலைப்பட வேண்டாம், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு, உனக்கு தெரியாது. ஒருவன் வந்து வழிபடுகிறான் என்னை, அவன் என்னன்னு நினைக்கிற நீயே ஒரு வேட்டக்காரன் நினைக்காத தவறு. மற்றவன் வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு, 6 அடி உயரம் இருக்கிறானே அவன், அந்த உருவம் முழுவதுமே என்னிடத்தில் கொண்ட அன்பு. அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவா. இவன் என்ன செயல் பண்றான்னு அந்த சிவகோசரிக்கு தெரியாது. ஆகவே இப்ப இறைவன் தெரிவிக்கின்றான், உனக்கு தெரியாது, நீ ஏதோ பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து அந்த திருப்புகலி தண்ணி எடுத்து அதுக்கு கங்கையாக அதை ஆவர்ப்பித்திய மேல ஊத்திரியே ஆமாபிஷேகம் பண்றான். எப்படி தெரியுமா, உருகிய அன்பு ஒழிவின்றி நிறைந்த அவன் உருவென்னும் பெருகுகளுக்கு தலைமுகத்தில் பிறங்கு வந்து ஒழுகுதலால் ஒரு முனிவன் செவியுமிழும் உயர்கங்கை முதல் தீர்த்த ஒரு புனலின் எனக்க வந்தன் வாயுமிழும் அமிழம். அவனுக்கு தெரியாதப்பா குடத்துல தண்ணி கொண்டாடணும்னு. முதல் நாள் நானன்கிட்ட கேட்டான் இது ஏண்டா பூவெல்லாம் இருக்குன்னு, அவன் சொன்னான் இங்க ஒரு பாப்பா வர்றான், அவன் தான் தண்ணியை கொண்டு ஊத்தி இந்த பூவை அவன் தலையில வைக்கிறான். இந்த திண்ணை நினைச்சு விட்டான், ஓஹோ இவருக்கு எது விருப்பம், தலையில கொஞ்சம் தண்ணியை ஊத்தணும், ஒரு பூவை வைக்கணும், அப்புறம் தான் இந்த சாப்பாடு வச்சு. இந்த டோடர் நானும் சொன்னதை கேட்டான். ஆகையினால தினம் இவன் என்ன செய்தான், தண்ணி கொண்டு போறதுக்கு வழி இல்லை, ஒரு கையில வில்லு, ஒரு கையில தொன்ன, ஒரு கையில அம்பு, தண்ணி இதுல கொண்டு போறது. ஆண்டவன் கொடுத்த குடருக்கு வாயில கொடுத்துட்டான், வாய நிறைய தண்ணி, தலை நிறைய பூவு. இங்க கொண்டு போனான் மேல ஏற்கனவே அந்த பிராமண வச்ச பூ அது மேல இருக்கு. இந்த உள்ளம் மலர்ந்து விட்டால் செய்வது இன்னது செய்ய தகுவது இன்னது என்ற வேறுபாடற்று போய்விடும். இவன் பார்த்தான் இந்த வில்ல கீழே வச்சுட்டு கையினால் அந்த பூவை தட்டலாம், அதை விட சுலபமான வழி, கையில் ரெண்டு கையிலேயே வேலை இருக்கு, கால் சும்மா தானே இருக்கு, தட்டி விட்டான். மற்றவன் செருப்பு காலால் மணங்கமிழ் நமது சென்னி உற்றபூ மாற்றுங்காலை. ஆண்டவன் பேசுகிறான் சிவகோசரி நடத்துல, சிவகோசரி நீ இந்த காட்சியை பார்த்ததில்லை, செருப்பை கழட்டி விட்டு கூட அவன் செய்யறதில்ல. மற்றவன் செருப்பு காலால் மணங்கமிழ் நமது சென்னி உற்றபூ, வேதம் நாறுகின்றதாகிய நம்முடைய திருமுடியில நீ வச்ச பூ இருக்குதே அதை மாற்றுகிறான். உற்றபூ மாற்றுங்காலை நீ அனுஜிதம்னு சொல்லுவே, கால் இறைவனுடைய தலையில படுறதான்னு அடிச்சுக்குவே, அதை விட மோசம் செருப்போடு சேர்ந்து படுகிறதே. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, மற்றவன் செருப்பு காலால் மணங்கமிழ் நமது சென்னி உற்றபூ மாற்றுங்காலை உளமயிர் பொடிப்ப ஆதன் சிற்றிள மகன் பூங்கையால் திருமுலை வருடப்பட்ட பெற்றதாய் என்ன நெஞ்சம் பெரிதுருகுதுமால் அன்பர். குழந்தை பால் குடிக்கும் போது தாய் வருடினால் அந்த தாய் மனம் எப்படி மகிழுமோ அது போல மகிழ்கிறேனப்பா. பெற்றதாய் என்ன நெஞ்சம் பெரிது உருகுதுமால் அன்பர். இம்மலை வந்து எனையடைந்த காணவந்தன் இயல்பாலே மெய்மலரும் அன்பு மேல் விருந்தன போல் விழுதலால் செம்மலர் மேல் அயனுடுமால் முதல் தேவர் வந்து புனை எம்மலரும் அவன் தலையால் இடுமலர்க்கு ஒவ்வா. தந்தையே கொண்டாடப்போ அப்படி ஒரு ஆட்டு ஆட்டுகிறான் அது மேல விழுகிறது. நான்முகன் முதலானவர்கள் வந்து போடுகிற பூவுக்கு இது இணையே இல்லை என்று பேசுவான். என்ன சொன்னாலும் ஒரு சிலருக்கு ஒரு உறுதிப்பாடு உண்டு, அது நல்லதுலேயே இருக்கலாம் கெட்டதுலேயே இருக்கலாம். எத்தனை பேர் உபதேசம் பண்ணாலும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார், இருந்தாலும் அவனை திருத்தவே முடியாது, குட் பைட்டு வந்துட வேண்டியதுதான்.
இது நல்லதுலயும் சில பேருக்கு இருக்கும். இந்த சிவகோசரி இருக்கிறான் இந்த டைப், அதாவது விதிமார்க்கம் என்று சொல்லுவார்கள். அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்க, அந்த சாஸ்திர சம்பிரதாயப்படிதான் பாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு விதிமார்க்கிகள்னு பேர். பக்தி மார்க்கத்தில் போறவனுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு தொட்டதெல்லாம் ஆண்டவன், அப்புறம் அங்க எது என்னங்கிற பிரச்சனைக்கே இடம் இல்லை. சர்வ பரித்தியாகம் அது. இதுல ஒன்னும் இந்த அளவில் கொடுக்கலாம் அந்த அளவில் கொடுக்கலாங்கிற பிரச்சனைக்கும் இடம் இல்லை. அது முழுவதுமாக தன்னை தந்திட்ட பிற்பாடு எல்லாம் கிடையாது. அது இல்லையா, அதனாலேதான் அவன் செருப்பு காலால தொடறான், வாயில் இருக்கிற தண்ணி அதில் துப்புறான், இதை வைக்கிறான், இது எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா இவன் இருக்கிறான சிவகோசரி இதை ஒன்னே ஒத்துக்க மாட்டான். எவ்வளவு சொல்லியும் அவன் மனம் திரும்பவில்லை. மற்றவந்தன் செயல் காட்ட நாளை நீ வந்து ஒழித்துரு என்றான். நான் சொன்ன அவனுக்கு எடுக்காது மகனே, நீ வந்து இரு. போனான். இரவுலதான் சிவபெருமான் கனவுல வந்து சொல்லிட்டானே, நீ பூஜை பண்றது பிரம்மா பூஜை பண்றதா எனக்கு முக்கியம் இல்லடா, அவனுடைய பூஜை என்று. அப்படியானால் மறுநாள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவனே ஏத்துக்கிட்டா நமக்கு என்னன்னு இருக்கலாமே. அந்த விதிமா இருக்கக்காரன் அது செய்ய மாட்டான். அடியார்கள் ரெண்டு வகை. ஜெட் வேகத்துல போற கண்ணப்பர் போன்றவர்கள் ஒரு வகை, மாட்டு வண்டியில் ஏறிக்கிட்டு போற சிவகோசரியார் மாதிரி ஒரு வகை. அவனை பொருத்தமட்டில் ஒரு சிறப்பு என்னவென்றா, சிவபெருமானே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான், தான் பிடிச்சவர்கள் தான் நிற்பான். ஏன்னா அப்படித்தான் புஸ்தகத்துல சொல்லியிருக்கு. உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கு? இது ஆகமத்துல என்ன சொல்லியிருக்கு? இப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. வடக்கு முகமா உட்கார்ந்துக்க, அடியில இதை போட்டுக்க, மாந்தோலை அதை வை, சூரிய பூஜை இந்த இடத்துல பண்ணு, சந்திர பூஜை இந்த இடத்துல பண்ணு, இது பண்ணா இதை விடாம சாவர வரல செய்வோம். இதை மாறவே மாட்டான் அவன், அதில் நம்புறான். அவ்வளவுதான், தவறில்லை. ஆனால் அது ஒரு வகை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆகவே இவன் சிவபெருமானே சொன்னா கூட அதை பத்தி கவலை இல்லை. மற்ற நாள் போல் வந்து திருப்புகலி புனல் மூழ்கின்பார். முத நாள் எப்படி போய் கூட்டிட்டு கீழே வந்து குளிச்சுட்டு மறுபடியும் போய் பிராயச்சித்தம் பண்ணி பூஜை பண்ணாரு, அதே மாதிரி தான் என்னைக்கு பண்ணான். பண்ணிட்டு பின்னாலே ஒளிந்திருந்தான் திண்ணன் வருகிறான். அவன் வழக்கம் போல இவன் இருக்கிறத கொள்றதெல்லாம் அவனுக்கு ஒண்ணு தெரியாது. ஏன்? சுற்று வட்டாரம் தெரியாது அவனுக்கு. அவனை பொறுத்த மட்டும் ரெண்டே ரெண்டு தான். எதிரே இருக்கின்றவனாகிய குடுமித்தேவன், அவனை காணுகின்றவனாகிய தான். இப்ப முதல் நாள் சொன்னேனே, காண்பான் காட்சி காணப்படு பொருள் என்று. இப்ப காட்சி இருக்கிறது, காண்பானாகிய சிவபெருமான் இருக்கிறான், காணப்படுபொருளாகிய சிவபெருமான், காண்பானாகிய திண்ணன். இந்த ஆறு நாள்ல they are coming towards collision course. இது இப்படி வருகிறது, அது அப்படி வருகிறது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காட்சி ஒன்றை தவிர காணப்படுபொருளாகிய சிவபெருமானும் காண்பானாகிய திண்ணனும் இல்லாமல் போக வேண்டும். அது அவ்வளவு விரைவாக நடைபெறுகின்றது. ஆகவே அவனுடைய மனோநிலையை சேர்க்கலார் ஒரு படம் பிடிச்சார். ஏயா, எவ்வளவுதான் சொல்லு, மனுஷனுக்கு விருப்பு வெறுப்புன்னு உண்டு, நல்வினை தீவினைன்னு உண்டு, உக்குணம்னு உண்டு, இதெல்லாம் எப்படி மீறிட்டு போக முடியும் என்றால், ஒரு அழகு சொன்னார் சேர்க்கலார். நான் சொல்றது சரி, நீ இப்ப பாவக்காய் பொம்மை பண்ணி வச்சிருக்கு சக்கரையில, அது பாகற்காய். பச்சை மிளகாய் பொம்மை பண்ணி வச்சிருக்கு. குழந்தை வந்து கேட்குது, இந்த பச்சை மிளகாய் பொம்மை தான் திம்பேன் அப்படின்னு. ஐயோ, குழந்தை உரைக்கும்னு எந்த முட்டாளும் சொல்ல மாட்டான். இவனுக்கு தெரியும் அது சக்கரையில பண்ணது. வடிவு தான் மிளகா வடிவு, வடிவு தான் பாகற்காய் வடிவு. அந்த வடிவத்தை நீங்கினால் ரெண்டும் சக்கரை தான். அது போல திண்ணன் என்ற அந்த வடிவு, நல்வினை தீவினை என்ற ரெண்டு, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்ற அந்த கரணம், முக்குணம் எல்லாம் இருக்கு. இந்த எல்லாம் இப்ப எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா? தன் பரிசும் வினை இரண்டும் சாறு மலம் மூன்றும் அற, இது எல்லாம் போயிட்டது. எல்லாம் போயிட்டா என்ன மிச்சம்? அன்பு பிழம்பாய் தெரிவார் அவர் பெருமை அழகோம்பர். அன்பே வடிவாக ஆகிவிட்டான் திண்ணன். ஆகையினால மற்ற மனிதர்களுக்கு இருக்கிறது போல இவனுக்கு இருக்குன்னு தயவு செய்து நினைக்காதே. இவனுடைய மெய்வாய் கண் மூக்கு செவி அவனை சேர்த்து அத சைவ சித்தாந்தி வேறதனுசா சொல்லுவான். இதுவரையிலே பசுகரணங்களாக இருந்தன, இப்ப பதிகரணங்களாக மாறிவிட்டன. அதுக்கப்புறம் இவனுக்குன்னு ஒண்ணும் கிடையாது. இவன் காது, இவன் கையும், இவன் காலும் அவனுது.
கிருஷ்ண தேவராயரை பத்தி சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து கேட்டாராம், இன்னைக்கு காலையில ஒருத்த நெஞ்சில எட்டி உதைச்சிட்டான், என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி தண்டிக்கணும்? என் மாதிரி புலவர்கள் புலிகள், ஒருத்தன் காலை வெட்டணும்னா, ஒருத்தன் என்ன கோபுரம் உள்ள போடணும்னா, மகாராஜா எப்படி இதை பொறுத்துக்கிட்டு வந்தீங்க எங்கள்கிட்ட சொல்லியிருந்தான்னு. தென்னால் ராம் மட்டும் சொன்னான், நான் தண்டத்துல தண்டை பண்ணி போடணும் காலுக்கு. என்னடா அயோக்கியா, மகாராஜா நெஞ்சில உதைச்ச கால மூளை இருக்கா உனக்கு? மகாராஜா நெஞ்சில ஆறு உதப்ப பேரப்புள்ள உதைச்சிருக்கும், இதுக்கு என்ன பண்ண சொல்றேன்னு. ஆக கிருஷ்ணதேவராயன் கேட்ட கேள்விக்கு அவன் சொன்னானே, அதுதான் திண்ணனை பொறுத்த முடியல. அவனுடைய முடியில எவனுடைய கால் போய் ஏற முடியும்? அவனுக்கு உரியவன். அதை விளக்கிக் கொள்வோமேனால் சேக்கிழார் விளக்கம் புரியும். தன் பரிசு வினை இரண்டு சாறு மல மூன்று மர அன்பே பிழம்பாக தெரிகின்றான். ஆக அந்த அன்பே வடிவாக இருப்பத சிவகோசரியா ரேகனைஸ் பண்ண முடியல. ஏன்? அவனை பொறுத்த மட்டில நான் அவன் சிவபெருமான், நான் புழுவினும் கடைப்பட்டவன், அவன் தேவரினும் மேம்பட்டவன், எனக்கு அவனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு பிளஸ் இன்ஃபினிட்டி, இது கடக்க முடியாது. இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு அடுத்த பிறப்பு இவர் இதுல கணக்கு போட்டு மைனஸ் கழிச்சுக்கிட்டே வர்றவர். திண்ணனை பொறுத்த மட்டில அவன் ஒண்ணு நான் ஒண்ணு கிடையாது, அவனே நானாக ஆகிவிட்ட நிலை. எந்த வினாடி ஆண்டவனை பார்த்தானோ அந்த வினாடியே இவன் அதுவும் ஆகிவிட்டான். இந்த உடம்பு தான் இருக்குது, இந்த உடம்பு எப்படியா மாறிச்சுன்னு அற்புதமாக சேர்க்கிறார் சொல்லுவார். தினம் கொஞ்சமா போச்சு உடம்புக்குள்ள இருக்கிறெல்லாம். பச்சை மிளகாய வந்து பொம்மையா பண்ணது போல திண்ணன் என்ற இந்த உடம்புல அன்பே வடிவாக ஆகிவிட்டது. ஆகவே அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் என்று திருமூலர் சொன்னது போல அன்பே வடிவாக ஆகிவிட்ட திண்ணன் யாரு? அவன் தான் சிவபெருமான். அவன் இந்த திண்ணன் ஒருத்தங்க இருக்கான்னு நினைக்காதே, சிவ வடிவம் ஆகிவிட்டான். அவனும் சிவன், இவனும் சிவன். இதுல என்ன எப்புதுமே, இது காலை வச்சா என்ன, தலையை வச்சா என்ன? இந்த நுணுக்கத்தை விளங்கிக் கொள்ள சிவகோசரி ஆள முடியல. ஏன்னா he has got a firm faith in his own conviction. அவன் தாஞ்சியில தான் ரைட்டுன்னு நினைக்கிறவன், அதனால பின்னால ஒளிஞ்சிருந்தான். இவன் வந்தான், வரும்போதே அவர் பார்த்தான் இறைவனுடைய இடக்கண்ணிலே முதிரம் பெருகிற்று. துடிக்கின்றான் திண்ணனார் பரிவுகாட்ட, திருநயனத்தில் ஒன்று துண்ணன உதிரம்பாய் இருந்தனர், தூரத்தே வண்ணவெஞ்சிரையார் கண்டு வல்வரைந்தோடி வந்தார். வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார், வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறிவிட, கொந்தலர் பள்ளித்தாமம் குஞ்சு நின்று அலைந்து சோர, பைந்தழை அலங்கல் மார்பர் நிலத்தடை பதைத்து விழுந்தார். அவர் பட்ட துயரத்தை எல்லாம் சொல்லுவார். பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார் கடுத்ததென்னோ, ஆவியில் இனிய எங்கள் அத்தனார் கடுத்ததென்னோ. எப்படி முதல் நாளது பரம்பொருள் என்று தெரியாம நீங்க தனியா இருக்க கூடாது என்னோட வந்துரு என்று சொன்னாரோ அதே மனோநிலைதான். ஆவியில் இனிய எங்கள் அத்தனார் கடுத்ததென்னோ என்று வருந்துகிறார். மேவினார் பிரியமாட்டா விமலனார் கடுத்ததென்னோ. இவனுகிட்ட வந்தவன் விட்டுட்டு போமாட்டானே, அப்பேற்பட்டவனுக்கு இப்படி ஒரு துன்பம் வந்ததே என்று வருந்துகிறார். இனி ஓடி சென்று பச்சிலைகளாக கொண்டு வந்து பிழிகின்றார், ஒண்ணு நடக்கல. வேட்டு வர வேடு வரல்லவா, அப்ப நினைவுக்கு வருது ஊனுக்கு ஊனிடல் வேண்டும், உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்ற அவங்க நாட்டு திண்ணனார் கண்ட வைத்தியம் தான் இப்ப வருது. எக்ஸ்சேஞ்சிங் ஒன் ஆர்கன் டு அனதர் ஆர்கன். இது திண்ணன் என்றோ கண்டான், ஊனுக்கு எந்த பகுதி நோயுற்றதோ அந்த பகுதியை நல்ல பகுதி எடுத்து வச்சா சௌக்கியப்படுத்திடலாம். இது வேட்டுவர்களுடைய வைத்திய முறை. அது நினைப்பு வந்தது ஆனந்தம், நம்ம கிட்ட தான் இருக்கே. அதே கண்ணை தோண்டி அப்பி விட்டான், எல்லையில்லாத ஆனந்தப்பட்டான். இன்று நான் செய்த செய்கை யார் செய்ய வல்லார் நானும், அதாவது வஞ்சகமற்ற நிலைமையிலே வருகின்ற எல்லையற்ற மகிழ்ச்சி. தன்னாலே விரும்பப்பட்ட பொருளுக்கு, தன்னாலே காதலிக்கப்பட்ட பொருளுக்கு வந்த நோயை நிவர்த்தி செய்தாய்விட்டது, எல்லையற்ற ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல குதிச்சு வரும்போது அடுத்த கண்ணில் ரத்தம் வருந்தினான். ஆனா அதிக வருத்தப்படவில்லை, எனக்கு தான் மருந்து தெரியுமே என்று மற்றொரு கண்ணை தோண்ட தொடங்கினான். அப்பதான் அவனுக்கு யோசனை வந்தது. இரண்டாவது கண்ணை எடுத்து விட்டால் எந்த கண்ணுக்கு இதனை எப்ப வேண்டுமோ இருக்கின்ற இடம் தெரியாது.
ஆகவே வழக்கமாக தன்னுடைய திருவடி செருப்போடு கூடிய திருவடி இருக்கிறதே, அதை கண்ணிலே வைத்து இந்த கண்ணை நோண்டத் தொடங்கினானாம். அதை சொல்லுவார், கெட்டேன் எங்கள் காலத்தியார்கள் ஒன்று குண்டரு குருதி நிற்க மற்ற கண் குருதி பொங்கி மண்டும் மற்றிதனுக்கு அஞ்சேன் மருந்து கை கண்டேன் இன்னும் உண்டு ஒரு கண் அக்கண்ணை இடந்து அப்பி ஒழிப்பேன் என்று தம்பிராந்தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உள்ளிரை விருப்பினோடும் ஒருதனை பகழி கொண்டு தின்னனார் கண்ணில் ஊண்ட தரித்திலர் தேவதேவர். ஒரு அதாவது இந்த மனோநிலை வளர்ச்சியில ஒரு நிலை அது, சிந்திக்காமல் செயல்படுகின்ற நிலை. முதல்ல சிந்திச்சாரு, அப்புறம் இப்ப சிந்திக்காமல் செயல்படுகின்ற நிலை. ஆகவே மருந்து கையில இருக்கு என்று நினைத்த உடனே தன்னுடைய இடக்காலை ஊன்றினான். எந்த இடத்துல அப்ப வேண்டுமோ அந்த இடத்துல கண்ணிலே அம்பை வைத்தான் தரித்திலர் தேவதேவர் என்று சொல்லுவார் சேர்க்கிறார். அடியார் துயரம் பொறாதார் என்று சொல்லுவார். சோதனைக்கு ஒரு எல்லை உண்டு, அந்த சோதனை அளவிலே வந்து விடுவானேயானால் மனிதன் இறைவன் கொடுப்பதில்லை. நாம நினைப்போம் இது அதிகம் என்று, அதிகம் குறைவு என்பது அவனை பொறுத்தது. இங்கே திண்ணன் என்றவனுக்கு எந்த விதமான சோதனையும் மற்ற அடியார்களுக்கு வந்தது போல சோதனையே கிடையாது, அதை மறந்துடக்கூடாது. அதனாலே தான் இவனுடைய வாழ்க்கை ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் அத்தனை பேரும் போற்றினார்கள். இது சோதனை அல்ல, கண்ட அன்றே இது அதுவாக மாறிவிட்டார். ஆகையினாலே இப்ப இவர் கண்ணை நோண்டியதும் அப்பியதும் திண்ணனுக்கல்ல, பின்னே இருந்த சிவகோசரிக்கு. விதி மார்க்கத்திலே போகின்றவனை பார்த்து, மகனே இப்படி ஒரு வழி உண்டு என்று காட்டுவதற்காக இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில விதி மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் நீண்ட நாளாக போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்திலே என்றும் வெல்வது பக்தி தான். விதி மார்க்கமும் கூட்டிக்கிட்டு போகும், இல்லை எங்களை பல காலம் செல்லும். இந்த ரெண்டையும் வைத்து காட்டுவதன் மூலம் இதனுடைய சிறப்பை எடுத்து பேசுவார். தரித்திலர் தேவதேவர் நில்லு கண்ணப்போ என்று மும்முறை சொல்லி திண்ணனார் கையை பிடித்தார். பிடித்ததில்லை, என் பக்கத்திலே நிற்க என்று சொன்னான் என்று பெரிய புராணம் முடியும். இதற்கு மேல சேக்கிழார் கொண்டு போவார். இதை இப்ப 63 நாயன்பார்ல இவர் ஒருத்தர் திண்ணனார். ஆனால் இவரை பொறுத்த மட்டும் ஒரு தனி வகுப்பாக பிரித்து விட்டார். பிரித்தது எப்படி காட்டுவார்? 63 ஒருவர் ஞானசம்பந்தர். அவர் முன்னே சொல்லியிருக்கும் தலைமுகன் ஆகி நின்ற தமிழ் ஞான சம்பந்தன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறவர். ஆண்டவனிடத்திலே மகனாக உரிமை கொண்டாடுகிறவர். அது மட்டுமல்ல, முதல் நாளே சொன்னேன் ஒரு சித்தன். அப்பிறப்பு இறப்பு எதுவும் கிடையாது, ஏதோ இறைவனுடைய சில கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் தூதுவர்கள்னு சொல்றாங்களே மற்றவர்கள், அதுல ஒருத்தர் ஞான சம்பந்தர். அந்த ஞான சம்பந்தரை இப்ப வைத்து திண்ணனாரை கம்பேர் பண்ணி காட்டுகிறார் சேர்க்கிறார். ஞான சம்பந்தர் எங்க போனாலும் ஆண்டவனிடத்திலே தான் மகன் என்பதை மறப்பதே இல்லை. சமுதாயத்தார் அதை மறக்க விடுறதில்லை. அவர் இப்ப திருக்காலத்துக்கு போனார், கீழே விழுந்து கும்பிட்டார்னு சொல்ல வருகிறார் சேர்க்கிறார். இந்த தமிழ்நாட்டுக்காரன் என்ன நினைச்சா, கும்பிட்டா அதுக்கு ஒரு பலன் உண்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இது முத நாள்ல இருந்தே சொல்லிக்கிட்டு வர்றேன். பக்திக்கு பலன் கேட்கிற ஆளுகள் தமிழர்கள் அல்ல. ஒன்னே ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் செய்யறோம் ஏன்னு பல பேருக்கு தெரியாது. கோயிலுக்கு போய் ஆண்டவனை கும்பிட்டு பிரகாரம் வந்தா வெளியில வரும்போது பெருமாள் கோயிலா இருந்தாலும் சிவன் கோயிலா இருந்தாலும் கொஞ்சம் உட்காந்துட்டு வருவாங்க. ரொம்ப பேரை கேட்கறது இல்லைங்க, பிரகாரம் கரகாரம் வந்ததுனால பெண்களுக்கு கொஞ்சம் அஸ்தியா இருக்கும், கொஞ்சம் உட்கார்ந்து எழுந்திரிச்சு போறது. இது ஏன் என்று யாருக்கும் தெரியாது. திருக்கோயிலே போய் வலம் வந்தால் அதற்கு ஒரு புண்ணியம் உண்டு. அந்த புண்ணியத்தை கூட, ஐயா எனக்கு வேண்டாம் இது உனக்கே உரியது என்று ஆண்டவனிடத்திலே சர்வதர்மான் பரித்திச்ச எல்லாரங்களையும் விட்டு விட்டு மாமேகம் சரணம் அடைவதற்குரிய வழி. இந்த கோயிலை வலம் செய்ததுல கொஞ்சோண்டு புண்ணியம் இருக்குமா இல்லையா, அது கூட உனக்கு எனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் அமர்ந்து வருவது. இந்த அளவுக்கு மேம்பட்ட தமிழச்சாதி வழிபட்டால் கூட அதுக்குரிய பலன் ஒன்று உண்டு நினைக்கிறதே கிடையாது. அதை வாங்கி கொண்டார் சேர்க்கிறார்.
மோட்சமே வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் இவர்கள். கூடும் அன்பினை கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் என்று சொல்றவர்கள். அதை அறிந்த சேக்கிழார் இப்ப காலத்தில போய் ஞானசம்பந்தரை உள்ள புகுத்துகிறார். ஞானசம்பந்தர் கீழே விழுந்து கும்பிட்டார், எழுந்தார். எழுந்த உடனே என்ன கண்ணில் பட்டுது? சேக்கிழார் சொல்லுவார், கும்பிட்ட பயன்காண்பார் போல் குலவேடர் பெருமானை கண்டிட்டார். தலைமகனாகி நின்ற தமிழ்ஞான சம்பந்தன் சிவபெருமானை விழுந்து வணங்கினால் அதற்கு என்ன பலன் கிடைச்சது தெரியுமா? திண்ணம். அவை ஞான சம்பந்தர் வழிபட்டார் கூட அதற்கு ஏதாவது ஒரு பலன் உண்டு என்றால் அந்த பலன் திண்ணன் வடிவாகத்தான் இருக்கும் என்றால் கும்பிடுவதனுடைய பயன் அன்பு. அந்த அன்புக்கு ஒரு பர்சானிபிகேஷன் வேணும்னா அது திண்ணன். ஆகவே கும்பிட்ட பயன் காண்பார் போல் குலவேடர் பெருமானை கண்டிட்டார் என்று சொல்வதன் மூலம் பெரிய புராணத்திலே உள்ள 63 அடியார்களையும் திண்ணனார் ஒப்புயர்வற்றவராக விளங்குகிறார் என்பதை சேக்கிழார் பெருமான் காட்டினார். இப்படி ஒரு வரலாறை உலக வரலாற்றிலே காண்பது கடினம். இனி நாளை திருநாவுக்கரசு பெருமானுடைய வரலாற்றை காணலாம் என்று நினைக்கின்றேன்.